வணக்கம் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் கம்பராமாயண வகுப்புகளில் இன்று விஸ்வாமித்திரர் தசரத சக்கரவர்த்தியை வந்து சந்தித்து கேட்கக்கூடிய வேண்டுகோளை சிந்திக்கத் தொடங்குகிறோம் ஏற்கனவே நாம் சென்ற முறை பார்த்த அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டு அதிலே இருந்தே தொடங்குவோம் தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி ஒரு வழியாக தன்னுடைய துயரம் விஸ்வாமித்திரர் வந்து கேட்டபோது உள்ளத்தில் துயரம் கரிய செம்மலை கேட்கிறாரே ராமனை கேட்கிறாரே என்று தவித்த அந்த தவிப்பு ஒரு வழியாக அந்த தவிப்பு நீங்கி அந்த துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியன் இவன் இவன் மிகச் சிறியவன் வயதிலே சிறியவன் இவனுக்கு அனுபவம் கிடையாது அனுபவத்தில் சிறியவன் ஆகவே படையூற்றம் இலன் இதுவரைக்கும் இவன் எந்த படைக்கும் போனதில்லை எந்த போருக்கும் சென்றதில்லை படையூற்றம் இலன் சிறியன் இவன் பெரியோய் பணி இதுவேல் நான் வருகிறேன் பனிநீர் கங்கை புடை ஊற்றும் சடையான் கங்கை தலையிலே இருப்பதனால் ஒரு பக்கமாக அந்த கங்கை நீர் வழிகிற மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான் புடை என்பது ஒரு பக்கம் ஒரு பகுதி அல்லது ஒரு பக்கம் என்பதுதான் புடை புடை ஊற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் சிவபெருமானாக இருந்தாலும் சரி பிரம்மாவாக இருந்தாலும் சரி தேவேந்திரனாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து உன்னுடைய யாகத்தை தடுத்தாலும் தடங்கல் செய்தாலும் நான் வருகிறேன் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றான் இந்த பாடலைத்தான் நாம் பார்த்தோம் இடையூற்றுக்கு இடையூறு என்பது இடும்பை கிடும்பை என்று வள்ளுவர் பேசியிருப்பதை போல அதே பாங்கில் இருப்பதை இந்த பாடலில் காண்கிறோம் தொடர்ந்து தசரத சக்கரவர்த்தி இவ்வாறு சொன்னது விஸ்வாமித்ர முனிவருடைய மனத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்துகிறது என்பதான பாடல் என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன் என்றனன் என்பது தசரத சக்கரவர்த்தி சொன்னது இடையூற்றுக்கிடையூறாய் யான் காப்பென் பெரு வேள்விக்கு எழுக என்றான் அதிலே இருந்து தொடர்ந்து என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன் முனி என்பது கோபத்தை சினத்தை குறிக்கும் முனி என்றால் சினம் முனிவோடு எழுந்தனன் சினத்தோடு எழுந்தனன் மண் படைத்த முனி தொடக்கத்திலேயே இந்த முனிவரை அறிமுகப்படுத்தும் போதே கம்பநாட்டாழ்வார் எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால் உலகத்தையே படைக்கக்கூடிய இப்போது அதையே மறுபடியும் ரீஇட்டரேட் செய்கிறார் என்று சொல்லலாம் மண் படைத்த முனி உலகம் படைக்கக்கூடிய மண்ணை படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த முனி கோபத்தோடு எழுந்தார் அவர் கோபத்தோடு எழுந்தவுடன் என்னாயிற்று வானலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அவர்கள் இரண்டு கூட்டமாக பிரிந்து கொண்டார்கள் இரண்டு கூட்டமாக பிசிக்கலாக பிரிந்தார்கள் என்பதில்லை அவர்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் எழுந்தது எப்படி இறுதி காலம் அன்று என ஆம் என இமையோர் அயிர்த்தனர் ஒரு கூட்டம் சொல்லியது இந்த முனிவருக்கு கோபம் வந்து விட்டது இனிமேல் பிரளயம்தான் பிரளயம் மாத்திரமில்லை எல்லா உலகங்களும் அழிந்து போகும் உலகங்களை படைக்கக்கூடிய இந்த முனிவர் இப்போது எல்லா உலகங்களையும் அழித்து விடுவார் தன்னுடைய கோபத்தில் இறுதி காலம் ஆம் என்று ஒரு கூட்டமும் இல்லை இல்லை இது இறுதிக்காலம் இல்லை முனிவர் அவ்வளவு சீக்கிரமாக அழிக்க மாட்டார் இன்னமும் கோபம் வர வேண்டும் என்று இன்னொரு கூட்டமும் இறுதிக்காலம் அன்று என ஆம் என இமையோர் அயிர்த்தனர் அயிர்த்தனர் என்றால் ஒரு வகையாக அவர்களுக்கு ஐயம் வந்தது சந்தேகம் வந்தது இரண்டு சாரார் பிரிந்து பேசுகிறார்கள் என்றால் ஒரு சிலர் இப்படி சொல்ல ஒரு சிலர் அப்படிச் சொல்ல இருசாராருக்கும் சந்தேகம் இறுதிக்காலம் அன்று என ஆம் என இமையோர் அயிர்த்தனர் மேல் வெயில் கரந்தது அயோத்தி மாநகரத்திற்கு மேலே வெயில் காணாமல் போயிற்று வெயில் என்பது இங்கே சூரியனை குறிக்கக்கூடியது சூரியன் காணாமல் போய்விட்டான் கரத்தல் என்றால் மறைந்து போவது ஏன் சூரியன் காணாமல் போனான் சூரியனுக்கு அச்சம் வந்தது என்ன இருந்தாலும் இது சூரிய குலம் இந்த சூரிய குலத்திற்கு இப்போது முனிவர் ஏதாவது சாபம் கொடுத்துவிட்டால் என்ன செய்வது தனக்குத்தானே அது வந்து சேரும் என்கிற அச்சத்தில் சூரியன் கூட காணாமல் போனான் வெயில் கரந்தது அங்கும் இங்கும் நின்றனவும் திரிந்தன ஈரேழு பதினான்கு லோகத்திலேயும் அங்கேயும் இங்கேயுமாக இருந்த பொருட்கள் எல்லாம் இடம் மாறி இடம் மாறி இங்கேயும் அங்கேயும் மாறி திரிந்தன சாதாரணமாகவே பார்க்கலாம் ஏதாவது ஒரு சிக்கலான நிலை என்றால் ஓரிடத்தில் இல்லாமல் இங்கேயும் அங்கேயுமாக சில பேர் நடப்பார்கள் நிலை கொள்ளாமல் தவித்தல் என்று சொல்வோம் நிலை கொள்ளுதல் என்றால் ஸ்திரமாக ஓரிடத்தில் இருத்தல் நிலை கொள்ளாத தவிப்பு என்றால் என்ன செய்வது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா இங்கே இருந்து அங்கே போகலாமா அங்கே இருந்து இங்கே வரலாமா இல்லை ஏதாவது சொல்லலாமா இப்படி ஒரு தவிப்பு இருக்குமே அந்த தவிப்பு ஈரேழு பதினான்கு லோகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் அத்தனை பொருட்களுக்கும் உயர்தினை அகிரினை உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவை எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டது அங்கும் இங்கும் நின்றனவும் திரிந்தன நிலை கொள்ளாமல் எல்லாம் திரிய மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்றச் சென்றன கொழுங்கடை கடை விஸ்வாமித்திரைய புருவம் அந்த புருவத்தினுடைய நுனி கூட நன்றாக பெரிதாக இருந்தது அந்த கொழும் கடை கொழுத்திருந்த அந்த கடை புருவம் புருவத்தினுடைய கடைப்பகுதி அது ஏற்கனவே லேசாக அப்படி மேலே வளைந்திருந்தது மேல் நிவந்த மேலே வளைந்திருந்த அந்த புருவத்தின் நுனி பகுதி இப்போது நெற்றி முழுவதும் சென்றது என்றால் அந்த அளவிற்கு நெற்றி சுருங்கியது நெற்றி சுருங்கும் போது பார்க்கலாம் ஓவியம் தீட்டும் போது ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டது அல்லது கவலை வந்து விட்டது என்றால் அந்த நெற்றியில் பல சுருக்கங்களை தீட்டி அந்த சுருக்கங்களோடு சேர்ந்து அந்த புருவம் அப்படி மேலே வளைந்து போகும் ஏற்கனவே வளைந்திருக்கக்கூடிய அந்த புருவத்தினுடைய நுனி இப்போது நெற்றி முழுவதும் சென்றது மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்றச் சென்றன வந்தது நகை தசரதனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார் கோபத்தில் சிரிப்பு வரும் ஏளனத்தில் சிரிப்பு வரும் கோபமும் எகத்தாளமும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார் வந்தது நகையும் சிவந்தன கண் கோபமும் எகத்தாளமும் பரிகாசமும் சேர அந்த முனிவருடைய கண்கள் சிவந்து போயின அவருடைய கண்கள் சிவந்தன ஆனால் திசைகளெல்லாம் இருண்டன இருண்டன போய் திசைகள் எல்லாம் எல்லா திசைகளுக்கும் சுற்றி எட்டு திசைகள் மாத்திரமில்லை மேலே கீழே எல்லா இடத்திலேயும் இருள் கப்பியது இருள் கப்பியதற்கு காரணம் ஏற்கனவே நமக்கு தெரியும் வெயில் அந்த இடத்திலே இருந்து மறைந்து போயிற்று இருள் கப்பி என்ன நடக்குமோ என்கிற அச்சத்தில் அத்தனை பேரும் இருக்க விஸ்வாமித்ரருடைய அந்த கோபம் அந்த கோபம் தொடர்கிறதா இல்லை என்னாகிறது கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று இவ்வளவு நேரம் அங்கே நடக்கக்கூடிய அந்த உரையாடலை பார்த்து கொண்டிருக்கிறார் குலகுருவான வசித்த மாமுனி இப்போது வசிஷ்டர் இடை புகுந்தார் இதுவரைக்கும் அவர் பேசவில்லை விஸ்வாமித்திரருக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் நடந்து கொண்டிருந்த அந்த உரையாடலில் இதுவரைக்கும் வசிஷ்டர் உள் நுழையவில்லை இப்போது மெல்ல புகுந்தார் விஸ்வாமித்ரிடத்தில் வந்தார் மன்னித்துக் கொள்ளுங்கள் சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் நீ பொருத்தி சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டுவிட்டு மெல்ல தசரத சக்கரவர்த்தி பக்கம் திரும்பினார் நின் மகர்க்கு உருத்தலாகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ உருத்தல் ஆகலா உருத்தல் என்றால் உறும் உறுதல் என்றால் வருதல் வந்து சேர்தல் உன்னுடைய மகனுக்கு கிடைத்தற்கரிய பேறுகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றன கிடைக்க முடியாத அடைய முடியாத சாதாரணமாக அடைய முடியாத சாதாரணமாக அடைவதற்கு கிடைக்காத பாக்கியம் இப்போது உன்னுடைய மகனுக்கு கிடைக்கப் போகிறது நின் மகற்கு உருத்தல் ஆகலா உறுதி அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடாத அந்த உறுதி பொருள் கிடைக்கப் போகிறது பெருமை உறுதி என்பது இங்கே பெருமை குளோரி நன்மை ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பாக்கியம் பெரிய பேரு கிடைக்கப் போகிறது உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ சாதாரணமாக அடைந்து விட முடியாத ஏதோ ஒன்று இப்போது வந்திருக்கிறது அது வந்து சேரப்போகிறது உன்னுடைய மகனிடத்தில் இந்த முனிவர் வழியாக அது வந்திருக்கிறது வந்திருக்கும் போது அதை நீ தடுக்கலாமா வலிய வந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவியை நீ மறுக்கலாமா என்று கேட்பது போல உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என அவசிட்டன் கூறினான் கருத்த மாமுனி கருத்தை உன்னி உண்ணுதல் என்றால் நினைத்தல் கருத்த மாமுனி இங்கே விஸ்வாமித்ரர் கோபத்தினாலே சிவந்திருக்கிறார் அப்படி சிவந்தது மாத்திரமில்லை அந்த சிவப்போடு கூட சேர்ந்து அவருடைய உள்ளத்தில் கோபம் தகிக்கிறது அது ஒரு புகை போல அவரை மறு மறைக்கிறது கருத்த மாமுனி அதனால் கோபத்தினால் புகை மண்டியது போல இருக்கக்கூடிய அந்த மாமுனிவரின் கருத்தை நினைத்து பார்த்து அவருடைய கருத்தை நினைத்து பார்த்து அப்படியானால் விஸ்வாமித்திரருக்கு வேறு ஏதோ உள் கருத்து இருந்திருக்க வேண்டும் அந்த கருத்தினை வசிட்டர் எண்ணி பார்த்திருக்க வேண்டும் அவர் சொல்லை உன்னி அல்ல அவர் சொன்னதை நினைத்து பார்த்து அல்ல இப்படித்தானே சொன்னார் என்று அல்ல அவருடைய கருத்தை உண்ணி அது என்ன கருத்து விஸ்வாமித்ரர் ராமனை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார் என்பது யாகத்தை காப்பாற்றுவதற்காக அழைத்து போக வந்திருக்கிறார் என்பது ஒரு முகாந்திரம் ராமாயண கதை நமக்கு நன்றாக தெரியும் சற்றே சிந்தித்து பார்த்தால் அழைத்து கொண்டு போகிறார் அங்கே யாகம் காப்பாற்றப்படுகிறது யாகம் முடிகிறது என்ன நடந்திருக்க வேண்டும் ராமனை அனுப்புவதற்கு இவ்வளவு தயக்கத்தோடு இவ்வளவு தவிப்போடு தசரதன் இருக்கும்போது அந்த ராமனை அழைத்து கொண்டு போபவர் அங்கே யாகம் முடிந்தவுடன் தன்னுடைய வேலை முடிந்தவுடன் உடனடியாக திரும்ப அழைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும் இல்லையா ஆனால் போகிற பாதை வேறு திரும்ப வருகிற பாதை வேறு ஒருவரை அழைத்துக் கொண்டு போகிறோம் சீக்கிரம் கொண்டு வந்து விடுகிறேன் உங்களுடைய மகனை என்று சொல்லிவிட்டு அழைத்து கொண்டு போனால் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு விரைவாக திரும்ப அனுப்ப முடியுமோ அல்லது திரும்ப அழைத்து வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அழைத்து வர வேண்டும் ஆனால் விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொண்டு போன வேகம் வேறு திரும்ப ஊரை சுற்றி உலகத்தை சுற்றி வருகிறார் மிதிலை மாநகரத்திற்கு போகிறார்கள் அங்கே இருந்து திரும்ப வேண்டும் என்ன காரணம் அப்படியானால் அவருடைய காரணம் வேறு ஏதோ அந்த கருத்தை இப்போது வசிட்டர் நினைத்தாராம் அது என்ன காரணமாக இருந்திருக்க முடியும் வால்மீகத்தை இங்கே கொஞ்சம் ஒப்பு நோக்கலாம் பின்னாலே பார்க்க போகிறோம் இருந்தாலும் இப்போது லேசாக நினைவுபடுத்திக் கொள்வோம் விஸ்வாமித்திரர் வருகிறார் என்கிற சூழலை கம்பர் படைக்கிற காட்சிக்கும் வால்மீகி படைக்கிற காட்சிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு விஸ்வாமித்ரர் அயோத்தி மாநகரத்திற்கு வருகிறார் கம்ப நாட்டாழ்வாரில் எப்படி இந்த காட்சி தசரத சக்கரவர்த்தி நாட்டினை நன்றாக ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் வந்தார் ஒரு நாள் இப்படித்தான் இந்த காட்சி இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே வால்மீகியில் எப்படி என்றால் விஸ்வாமித்திரர் எப்போது வருகிறார் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய உறவுக்காரர்களோடும் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிமார்களோடும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களோடும் ராமனுக்கு திருமணம் செய்யலாமா என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் விஸ்வாமித்திரர் வருகிறார் முதல் நூலிலே இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை கம்பர் இங்கே கொண்டு வந்தாலும் விஸ்வாமித்ரருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்பதை வசிஷ்டர் எண்ணிப் பார்த்தார் என்று பூடகமாக நமக்கு தெரிவித்து விடுகிறார் கருத்த மாமுனி கருத்தை உன்னி நீ பொருத்தி என்று சொல்லி உன்னுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டிய உறுதி இன்றைக்கு வந்திருக்கிறது அதை தடுத்து விடாதே நன்மையெல்லாம் வந்திருக்கிறது அதை தடுத்து விடாதே என்று கூறுகிறார் பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலை வாய் முடுகும் ஆறு போல் ஐய நின் மகற்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்ந்தது என்னவே நல்ல மழை பெய்கிறது அப்படி மழை பெய்கும் போது அந்த மழை நீர் நதியில் திரண்டு வருகிறது வெள்ளமாக வருகிறது அந்த வெள்ளம் என்ன ஆகும் மழையின் வேகம் அந்த வெள்ளத்தில் தெரியும் அவ்வளவு நீரும் அந்த கொள்ளளவு அதிகப்பட்டு வெள்ள நீர் வரும்போது அந்த வெள்ள நீர் வேகமாக கடலை நோக்கி ஓடும் அதை தடுக்க முடியாது வெள்ளத்தை தடுப்பது கடினம் ஆனால் வெள்ள நீர் வேகமாக பாய்கிறதே அதை போல மழை பெய்தவுடன் அந்த வெள்ள நீர் வேகமாக பாய்வதை போல இன்றைக்கு உன்னுடைய மகனுக்கு வருவன எல்லாம் வேகமாக வந்திருக்கிறது வெள்ள நீர் எப்படி வேகமாக வருமோ அப்படி வந்திருக்கிறது வானம் போல வானத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய ஏதோ பேரு போல அந்த பேரு விஸ்வாமித்திரர் வழியாக தான் இங்கே வெள்ளத்தை கொண்டு வரக்கூடிய ஆறு போல இருக்கிறார் அந்த ஆற்றின் வழி வெள்ளம் போல உன்னுடைய மகனுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது அதை நீ தடுத்து விடாதே என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளம் போல் ஐய நின் மகர்க்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் விஞ்சை என்பது வித்தை என்று சொல்லலாம் பெருமை என்று சொல்லலாம் நன்மைகள் என்று சொல்லலாம் எல்லா நன்மைகளும் சேர்ந்து வந்திருக்கின்றன அளவில் விஞ்சை அளவில்லாத அளவிற்கு சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணிக்கை இறந்த அளவில் உன்னுடைய மகனுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றன இன்று எதிர்ந்தது வந்து இன்றைக்கு எதிரிலே வந்து நிற்கிறது கொடுக்கிற தெய்வம் கூரையை பித்து கொண்டு என்பார்கள் இங்கே வசிஷ்டர் சொல்கிறார் எதிரே வந்துவிட்டது அது எதிரே வந்திருக்கிறது அதை நீ தடுத்து விடாதே என்று சொல்லிவிட்டு வசிஷ்டர் ஆற்றுப்படுத்த குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேழ்வனை கொணர்மின் சென்று என குரு சொன்ன அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு கொற்றவன் என்பது மன்னவன் திருவின் கேள்வனை கொணர்மின் ஐஸ்வர்யத்தை அடைந்தவனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை இதற்கு நயம் சொல்லலாம் பின்னாலேதான் லக்ஷ்மியின் வடிவமாக இருக்கக்கூடிய சீதையை ராமர் மணக்கப் போகிறார் என்றாலும் கூட முன்னாலேயே அதை சொல்லிவிட்டார் என்று நயம் சொல்லலாம் திருவின் கேழ்வன் கேழ்வன் என்றால் கணவன் என்று பொருள் திருவின் மணாளன் திரு என்பது லக்ஷ்மியை குறிக்கும் லக்ஷ்மியின் மணாளன் என்று அப்படி ஒரு நயம் சொன்னால் ஐஸ்வர்யம் திரு என்றால் ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டவனாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திற்கு இடமாக இருக்கக்கூடியவனை கொண்டு வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல வருக என்றனன் இங்கே இருந்து போன அந்த பணியால் அரசரிடத்திலே இருந்து செய்தியை எடுத்துக்கொண்டு போன பணியார் அங்கே போய் வருக உன்னை அப்பா கூப்பிட்டார் வருக என்றனன் என்னோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் உம்பர் என்றால் மேலே அதுதான் ஊப்பர் என்று கூட வந்தது அந்த உம்பர் அறிவின் உம்பரான் அறிவில் எல்லோருக்கும் மிக உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய ராமன் அருகு சார்ந்தனன் பக்கத்தில் வந்து நிற்க வந்த நம்பியை தம்பி தன்னோடும் என்ன தெரிகிறது ராமன் தனியாக வரவில்லை என்பது இங்கே புரிகிறது தம்பியோடு வந்து நிற்க வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நான்மறை நான்கு வேதங்களையும் முழுமையாக தெரிந்திருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்ர முனிவருக்கு விஸ்வாமித்ர முனிவர் தான் காயத்ரியை உலகிற்கு தந்தவர் காயத்ரி மந்திரத்தை முதன் முதலாக உலகிற்கு தந்தவர் விஸ்வாமித்ர முனிவர் ரிக்வேதத்தில் பல ரிக் மந்திரங்கள் விஸ்வாமித்திரர் கொடுத்தவை என்பதாக காட்டப்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் காயத்ரியின் இருபத்தி நான்கு அக்ஷரங்களை முழுமையாக உணர்ந்தவர்கள் முழுமையாக என்றால் அந்த வேத பொருளை முழுமையாக உணர்ந்தவர்கள் வேத பரம்பொருளை தெரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் இருபத்து நான்கு முனிகள் என்று கணக்கு அந்த இருபத்தி நான்கு முனிகளில் முதலாம் அவர் விஸ்வாமித்ரர் இருபத்தி நான்காவது முனிவர் யாக்ஞ வாழ்க்கியர் என்பதாக சொல்வார்கள் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி வேதங்களை நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய அந்த நான்மறை முனிவர் நான்மறையே அவர் என்று சொல்லலாம் நான்மறை பொருளை முழுமையாக உணர்ந்த அந்த முனிவர் அவருக்கு காட்டி அந்த இரண்டு பாலகர்களையும் காட்டி நல் தந்தை நீ தனி நீ இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு நீர்தான் தந்தை நீர்தான் தாய் அது என்ன தனித்தாய் என்றால் பார்த்து இவர்களை பக்குவமாக அரவணைத்து அன்போடு வழிநடத்தக்கூடிய தாயாக வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள்தான் தந்தை நீங்கள்தான் தனித்தாய் இவர்க்கு எந்த தந்தனன் இய்ந்த செய்க இவர்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் நான் கொடுத்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகளை உங்களிடத்தில் இப்போது கொடுத்து விட்டேன் ஒப்படைத்து விட்டேன் இந்தாருங்கள் என்று தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பிள்ளைகளை விஸ்வாமித்திரரிடத்தில் கையகப்படுத்துகிறார் கொடுத்த மைந்தரை கொண்டு அந்த மைந்தர்களை தன்னிடத்தில் கொடுத்தவுடன் அதனால்தான் சாதாரணமாக பெற்ற தந்தை என்பவர் த பயோலாஜிக்கல் ஃபாதர் ஆனால் எந்த ஆசான் வழி நடத்துகிறாரோ அவர்தான் ஞான தந்தை என்று சொல்வதுண்டு எனவே அந்த கொடுத்த மைந்தர் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளாக இப்போது சுவீகரித்து கொண்ட அந்த பிள்ளைகளை கொடுத்த மைந்தரை கொண்டு சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு முன்னால் இருந்தது பெரியவர்களின் கோபம் எப்படிப்பட்டது என்பதை முன்னாலேயே பார்த்திருக்கிறோம் மிக வேகமாக ஏறும் மெர்க்குரி மிக வேகமாக ஏறும் அவர்களுடைய கோபத்தில் ஆனால் ஏறிய அதே வேகத்தில் அந்த மெர்க்குறி கீழே இறங்கும் சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு முன்னால் அந்த சிந்தையிலே சிந்தனையில் அவருடைய எண்ணத்தில் வந்து பற்றிக்கொண்ட கோபம் இருக்கிறதே அந்த கோபத்தை அப்படியே விட்டு விட்டு இனிது வாழ்த்தி சக்கரவர்த்தியை கோசல நாட்டை இனிது வாழ்த்தி மேல் அடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் அடுத்த வேள்வியை நாங்கள் போய் முடித்துக் கொள்கிறோம் ராமன் கையில் கிடைத்த உடனேயே வேள்வியை முடித்து விடுகிறேன் வசிஷ்டர் ஏன் கருத்தை உன்னி என்று சொன்னார் கருத்தை நினைத்தார் என்று கம்பர் சொன்னார் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் நினைத்துப் பார்க்கலாம் வேள்வியை காப்பாற்ற வேண்டும் வேள்வியை அரக்கர்கள் அழிக்கிறார்கள் அந்த அரக்கர்கள் அழிப்பதனால் அதை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய மகனை அனுப்பு என்று சொன்னவர் அந்த மகன் பக்கத்தில் வந்து நின்றவுடன் இன்னும் வேள்வியை தொடங்கவே இல்லை போக வேண்டும் வேள்வி சாலைக்கு போக வேண்டும் அங்கேதான் வேள்வியை நடத்த வேண்டும் அரக்கர்கள் எப்போது வருவார்கள் எப்போது அழிப்பார்கள் என்று தெரியாது காரணம் இந்த வேள்விகளை எல்லாம் அறக்கர்கள் அழிக்கிற விதம் ஒன்று உண்டு இந்த காட்சியிலேயே வால்மீகியில் அதை வால்மீகி முனிவர் விரிவாக சொல்வார் இதே போன்ற செய்தி கந்தபுராணத்திலேயும் வரும் ஸ்காந்த மகாபுராணத்திலேயும் வரும் வேள்வி நடக்கும் முனிவர்கள் வேள்வி செய்வார்கள் அந்த யாகத்தை அரக்கர்கள் வந்து அழிப்பார்கள் ஆனால் அரக்கர்கள் எப்படி அழிப்பார்கள் தெரியுமா உடனடியாக அழித்து விட மாட்டார்கள் வேள்வி தொடங்கும் போது அழிக்க மாட்டார்கள் வேள்வி தொடங்கி அது பல மாதங்களோ பல ஆண்டுகளோ தொடர்ந்து நடக்கும் வேள்விக்கான காலம் உண்டு ஒவ்வொரு வேள்விக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் அதன்படி அந்த வேள்வி நடக்கும் எப்போது பூர்ணாகுதி கொடுத்து அந்த வேள்வியை நிறைவு செய்யப் போகிறார்களோ அப்போதுதான் வந்து அழிப்பார்கள் முதலிலேயே அழித்து விட்டால் மீண்டும் தொடங்குவது சுலபம் ஆனால் நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் அழிப்பதுதான் அரக்கர்கள் ஸ்டைல் இப்போ விஸ்வாமித்ரரை பொறுத்தவரையில் எப்போது அந்த அரக்கர்கள் வருவார்கள் எப்போது அழிப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது ஆனால் இப்போதே என்ன சொல்லிவிட்டார் அடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் அடுத்த வேள்வியை நான் முடித்து விட்டேன் நான் போய் முடித்து விடுகிறேன் ஐ கம்ப்ளீட் இட் ராமன் கையில் கிடைத்தவுடனேயே ஐ வில் கம்ப்ளீட் இட் என்று சொல்லக்கூடியது அவருடைய உள்ளத்தில் இருந்த சிந்தனை என்றால் அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது என்பது வசிஷ்டருக்கு புரிந்தது அதனாலேதான் கருத்த மாமுனி கருத்தை உண்ணி மேல் அடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் என நடத்தல் மேயினான் சொல்லிட்டு நான் போய்விட்டு வருகிறேன் என்று அவர் நடக்கத் தொடங்கினார் நடத்தல் மேயினான் நவை கண் நீங்கினான் நவை என்றால் துன்பம் அந்த துன்பம் நீங்க பெற்ற விஸ்வாமுத்திரர் நடக்க ஆரம்பித்தார் அன்ன தம்பியும் தானும் ஐயனாம் மன்னன் இன் உயிர் வழி கொண்டால் என சொன்ன மா தவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான் விஸ்வாமித்திரர் நடக்க அந்த விஸ்வாமித்திரருக்கு பின்னாலேயே இந்த இரண்டு சகோதரர்களும் போகிறார்கள் அன்ன தம்பியும் தானும் தம்பியோடு தானும் ராமன் நடக்கத் தொடங்கினான் எப்படி என்றால் மன்னன் இன் உயிர் வழி கொண்டால் என தசரத சக்கரவர்த்தியினுடைய உயிர் இதோ புறப்பட்டுப் புறப்பட்டு கொண்டிருக்கிறது ராமன் போனால் சக்கரவர்த்தியின் உயிரும் போகிறது ராமனும் லக்ஷ்மணனும் நடக்க மன்னன் உயிர் இதோ போய்க் கொண்டிருக்கிறது அந்த உயிருக்கு இதோ வழி கிடைத்தது என்பது போல மன்னன் இன் உயிர் வழி கொண்டால் என சொன்ன மாதவன் தொடர்ந்து மாதவன் என்பது விஸ்வாமித்திரரை குறிக்கிறது மிகப்பெரிய தவசீலராக இருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திரரை அந்த முனிவரை தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான் புரிசை என்பது இங்கே மதில் அந்த அயோத்தி மாநகரத்தின் மதிலை தாண்டி அவர்கள் போகிறார்கள் மதிலை விட்டு நீங்கினான் சாயை போல் சாயா என்பதுதான் இங்கே சாயை என்று வருகிறது நிழல் நிழல் என்பதற்கான வடமொழி சொல் சாயா அந்த சாயா தான் சாயை போல் நிழலை போல் நிழலை போல் தொடர்ந்து என்பார்கள் யாராவது ஒருத்தருக்கு மிக அணுக்க தொண்டராக இருந்தால் அவரை நிழல் போல் தொடர்கிறார் நிழல் போல் செயல்படுகிறார் என்று சொல்வார்கள் காரணம் அந்த அணுக்க தொண்டர் யார் ஒரிஜினல் அசல் அந்த அசலுக்குத்தானே இவர் நிழல் அந்த யார் ஒரிஜினலோ அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்வார் அல்லது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவார் நிழல் என்ன செய்யும் ஒருவர் நின்றால் நிழல் நிற்கும் அவர் அமர்ந்தால் நிழலும் அமரும் இவர் நிற்கும் போது நிழல் அமராது நிழல் இஸ் டிபெண்ட் ஆன் தர்சனா அப்போ இவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செயல்படுத்துவது அல்லது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செயல்படுத்துவதுதான் நிழல் நிழலாக தொடர்ந்தார் என்றால் அவர் உள்ளத்தில் நினைப்பதையெல்லாம் இவர் செயற்படுத்துகிறார் என்று பொருள் ஆனால் அதிலே இன்னொரு நுட்பமும் இருக்கிறது வேண்டுமென்றே கம்பர் இந்த இடத்தில் சாயை போல் தொடர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது இதில் என்ன இருக்கிறது நிழல் போல தொடர்ந்தார்கள் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஆசிரியரை சிஷ்யர்கள் நிழல் போல தொடர்வது வழக்கம்தானே என்று கேட்கலாம் நிழல் போல் தொடர்வது வழக்கம் என்றாலும் கூட அதிலே ஒரு சின்ன நுட்பம் ஒரு நயம் இருக்கிறது இப்படி நினைத்து பார்ப்போம் நிழலால் யாருக்கு பயன் நிழலால் யாருக்கு பயன் யாரோ ஒருவர் அவருடைய நிழல் அந்த நிழலால் இவருக்கு பயனா மற்றவர்களுக்கு பயனா நிழலால் இவருக்கு பயன் கிடைக்காது நல்ல வெயிலில் நடந்து போகிறோம் அந்த பக்கத்திலே இருந்து வெயில் கிரணங்கள் பட்டு நம்முடைய நிழல் இந்த பக்கம் விழுகிறது கால் கொதிக்கிறது அந்த காலத்தில் பாதுகை இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய நேரத்தில் கால் கொதிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த கால் கொதிக்கும் போது இதோ நிழல் இருக்கிறதே இந்த நிழலில் போய் காலை வைக்கலாம் என்று நம்முடைய நிழலிலேயே நம் காலை வைக்க முடியுமா அந்த நிழலில் போய் காலை வைப்பதற்கு போனால் நிழலும் தாண்டி போகும் இல்லையா அப்போ நிழல் என்பது அது நிழலோ அவருக்கு பயன் தராது ஆனால் அந்த நிழல் மற்றவர்களுக்கு பயன் தரலாம் பக்கத்திலே வரக்கூடிய ஒருவர் என் கால் கொதிக்கிறது கொஞ்சம் அப்படியே நில்லுங்கள் உங்களுக்கு உங்களுடைய நிழலில் நானும் நின்று கொள்கிறேன் என்று நிற்க முடியும் எத்தனை முறை அன்றாட வாழ்க்கையில் கூட்டமாக எங்கேயாவது போகும்போது வெயில் கிரணங்கள் வந்து படுகின்றன கண் கூசுகிறது என்றால் பக்கத்திலே இருக்கக்கூடிய யாரையாவது இந்தா இங்கே கொஞ்சம் நின்றுகொள் என் மீது இது படாமல் நீ தடுத்து விடு என்று சொல்லி இல்லையா அந்த நிழல் அவருடைய நிழல் அந்த கிரணம் நமக்கு வராமல் தடுக்கிறது என்றால் அந்த நிழலால் அந்த நிழல் யாருக்கு சொந்தமோ அவருக்கு பயனில்லை நிழலால் மற்றவர்களுக்குத்தான் பயன் வேண்டுமென்றே கம்பரிங்கே அந்த சொல்லை போடுகிறார் அந்த ஓமையை காட்டுகிறார் விஸ்வாமித்திரரோடு நிழல் போல தொடரக்கூடிய இந்த பிள்ளைகளால் விஸ்வாமித்திரருக்கு பயன் இல்லை அவருக்கு பலன் கிடைக்கப் போவதில்லை ஆனால் கிடைக்கிற பலன் மற்றவர்களுக்கு கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய தவசியாக இருக்கிற விஸ்வாமித்திரருக்கு தன்னுடைய யாகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ராமன்தான் தேவையா வேறு வழியில் அவருக்கு யாகத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா உலகத்தையே படைக்கக்கூடிய அவருக்கு தன்னுடைய யாகத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா அதனால் தான் திரும்ப திரும்ப கம்பர் என்ன செய்கிறார் உலகை படைத்தவர் உலகை படைத்தவர் உலகை படைத்தவர் அப்ப அந்த உலகை படைத்தவர் என்பதற்குள்ளே வேறு ஏதோ ஒரு மறைமுக செய்தி இருக்கிறது இவருக்கு தன்னுடைய யாகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஆற்றல் உண்டு ஆனால் வேண்டுமென்றே இங்கே வந்து ராமனை அழைக்கிறார் இந்த செய்தியை பூடகமாக தருவதற்காகத்தான் திரும்ப திரும்ப அதை சொல்லிவிட்டு இப்போது நிழல் போல் இவர்கள் தொடர்ந்தார்கள் ஒரு சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான் வரங்கள் மாசர தவம் செய்வோர்கள் வாழ் புறங்கள் நேரிலா நகரம் போய் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று இறங்குவார் புனல் சரையு எய்தினார் நமக்கெல்லாம் தெரியும் சரையு நதியின் கரையிலே தான் அயோத்தி மாநகரம் இருக்கிறது சரையு அந்த பக்கம் அப்படி வலம் வந்தது போல சுற்றி வருகிறது இன்னும் சொல்ல போனால் பண்டைய நிலையில் அது எப்படி இருந்தது என்று பார்த்தால் சரையு அப்படி வளைந்து சுற்றி வந்து கங்கையிலே கலந்தது கங்கையும் சரையுவும் கூடிய இடத்திற்கு இவர்கள் நடந்து போனார்கள் என்பது போல கூட முதல் நூலிலே தகவல் வரும் இப்போதைக்கு அது வேண்டாம் ஆனால் சரையு நதியின் கரையிலே அயோத்தி மாநகரம் இருக்கிறது ஆகவே அயோத்தியை விட்டு புறப்பட்டவர்கள் அந்த சரையுவின் கரையை அடைகிறார்கள் எந்த அயோத்தி என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது வரங்கள் மாசு அற தவம் செய்வோர்கள் வாழ் புறங்கள் நேர் இலா நகரம் நேர் இலா நகரம் என்பதற்கு பின்னர் வருவோம் தவம் செய்வோர்கள் வாழ் தவம் செய்யக்கூடியவர்கள் நல்ல தவம் செய்யக்கூடியவர்கள் வாழ்கிற இடம் அப்படி நல்ல தவம் செய்ததனால் அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்றால் நல்ல வரங்கள் வரங்கள் மாசு அற குற்றமில்லாத வரங்கள் பிறருக்கு துன்பம் தராத வரங்கள் வரங்கள் குற்றமாக முடியுமா என்றால் தக்கவரிடத்தில் தக்க வரம் இல்லாத போது அது குற்றமாக மாறலாம் ஒருவருக்கு வரம் கிடைக்கிறது அந்த வரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தெரியாதவரிடத்தில் அந்த வரம் போனால் அந்த வரத்தினால் மற்றவர்களுக்கு தீங்கு கிடைக்கும் இதற்கு தெளிவாக ஏதாவது எடுத்துக்காட்டு வேண்டும் என்றால் இன்னும் சில பாடல்களுக்கு பின்னால் அந்த எடுத்துக்காட்டு வரப்போகிறது இப்போதைக்கு இந்த கான்செப்ட் என்ன என்று மாத்திரம் புரிந்து கொள்வோம் வரங்கள் மாசு அற தவம் செய்வோர்கள் வாழ மாற்றி போடலாம் தவம் செய்வோர்கள் வரங்கள் மாசு அற வாழ்புறங்கள் நல்ல தவம் செய்து அந்த தவத்தினால் கிடைத்த வரங்களோடு வாழக்கூடிய இடம் எப்படி தேவர்கள் என்று பார்க்கலாம் திவ்யமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல தவம் செய்து அந்த தவத்தினால் கிடைத்த பலன்தான் அவர்கள் இந்திரலோகத்தில் வாழ்கிறார்கள் அதனால்தான் ஆழ்வார் பாடும்போது என்ன பாடினார் இந்திரலோகம் வாழ்கிற அங்கே ஆளுகிற அது கூட எனக்கு வேண்டாம் என்று சொன்னாரே தவிர அந்த இந்திரலோக பலன் என்பது நல்ல தவத்தினால் அந்த தவத்தின் பலனாக கிடைக்கக்கூடிய வரத்தினால் வருவது ஆக அமராவதி இருக்கக்கூடிய அந்த இந்திரலோகத்தின் தலைநகரம் அதுதான் இங்கே வாழ் புறம் என்பது நகரம் அல்லது இடம் தவம் செய்யக்கூடியவர்கள் வாழ்கிற அந்த இடம் நல்ல வரத்தோடு வாழக்கூடிய அந்த புறம் அதற்கு நேர் இலா நகரம் அந்த அமராவதி கூட இதற்கு நிகர் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அதைவிட உயர்ந்ததாக இருக்கிற நகரம் அயோத்தி அந்த அயோத்தி மாநகரம் எப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்காக அமராவதியை கூட வெல்லக்கூடிய அளவில் விஞ்சக்கூடிய அளவில் இருக்கிற அந்த அயோத்தி நகரம் அந்த நகரம் நீங்கி போய் நேர் இலா நகரம் நீங்கி போய் எங்கே போனார்கள் அவர்கள் நகரத்தை விட்டு நீங்குகிறார்கள் முதலில் நகரத்தின் மதிலை கடந்தார்கள் அந்த நகரத்தினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் தாண்டி போகிறார்கள் சரையு கரையை அடைகிறார்கள் அந்த சரையு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் சலசலத்து ஓடுகிறது நிறைய நீர் ஓடும்போது நதியில் சலசலப்பு உண்டாகும் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று இறங்கு புனல் சரையு எய்தினார் வார்புனல் நிறைய தண்ணீர் ஓடக்கூடிய சரை அது என்ன இறங்கு இறங்கு என்பது இங்கே அந்த ஒலி சத்தம் கேட்கிறது தண்ணீர் பாய்கிற ஒலி கேட்கிறது அந்த ஒலி எப்படிப்பட்டது என்பதற்கு மூன்றாவது வரி இந்த பாடலின் மூன்றாவது வரி விளக்கம் தருகிறது அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று இந்த வரியை இரண்டு விதமாக பிரிக்கலாம் சாதாரணமாக பிரித்தால் அரங்கின் ஆடுவார் அரங்கத்தில் நாட்டியமாடக்கூடிய பெண்கள் அந்த பெண்களைப் போன்ற நடை கொண்ட அன்னங்கள் போய் அன்னங்கள் நகர்ப்புறத்திலே இல்லாமல் நகரை விட்டு அர்பனைசேஷன்ல நகரை விட்டு நீங்கி போய் அந்த சரையு நதிக்கரையிலே நின்று கொண்டிருக்கின்றன காரணம் நதிக்கரையிலே தான் நிறைய சோலைகள் இருக்கும் நிறைய செடிகள் இருக்கும் பூக்கள் இருக்கும் அவற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் தண்ணீர் வேண்டும் அன்னங்களுக்கு எனவே அந்த அன்னங்கள் போய் அங்கே நிற்கின்றன அப்படி அன்னங்கள் இருக்கக்கூடிய இடம் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று அங்கே அன்னம் நிற்க அந்த அன்னம் நடைபையில அவர்களுடைய நடை அந்த நடை நடந்தால் எப்படி சிலம்பு சத்தம் கேட்குமோ இந்த அன்னம் நடப்பதை பார்க்கும்போது அந்த சிலம்பு சத்தம் நினைவுக்கு வருகிறது அந்த சிலம்பு சத்தம் போல இங்கே சரையு ஒலித்து ஓடுகிறது இதை அப்படி பார்க்காமல் இந்த அன்னம் என்பது அன்ன என்கிற சொல் சற்றே ஈற்று வல்லொற்று பெற்று வருகிறது என்று சொன்னால் அப்போது இது அன்ன என்று ஆகும் அன்ன என்றால் சிமிலர் டு அது போல இது அன்ன அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்ன பெண்கள் ஆடும்போது அவர்களுடைய சலங்கைகள் எப்படி சத்தம் போடுமோ அந்த சத்தத்தை போல இங்கே சரையுவின் ஒலி சத்தம் இந்த வரியை எப்படி வேண்டுமானாலும் அவரவர்கள் பிடித்தமான வகையில் இதற்கு நயம் சொல்லலாம் எப்படி சொன்னாலும் அந்த சரையு சத்தம் போட்டு ஓடுகிறது அங்கே அன்னம் நிற்கிறது என்றும் அதற்கு நயம் சொல்லலாம் இல்லை அன்னங்கள் நிற்கவில்லை அந்த சிலம்பு சத்தம் போல இங்கே சத்தம் கேட்கிறது சிலம்பின் அன்ன நின்று என்று அதற்கு சொல்லலாம் எப்படியாக இருந்தாலும் சரையு சலசலத்து ஓடுகிறது அந்த சரையுவின் கரையை அவர்கள் அடைந்தார்கள் குற்றமற்ற தவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிற நகரத்தை காட்டிலும் உயர்ந்த நகரம் அயோத்தி என்று சொல்லி அந்த அயோத்தி சரையுவின் நதிக்கரையில் இருக்கிறது அந்த சரையு நதிக்கரையை இவர்கள் நண்ணினார்கள் என்று சொல்லும்போது அந்த இடம் முழுமையும் புனிதமான இடம் என்பதான பொருளை தருகிறது கரும்பு கால் பொற கமுகு வார்த்த வரம்பு மீறிடும் மருத வேலியாய் கரும்பு கால் கால் என்பது காற்று அங்கே போகிற வழியில் அவர்கள் சரையு நதிக்கரையில் அப்படி நடக்கிறார்கள் இல்லையா அந்த இடத்தில் சில கரும்பு தோட்டங்கள் இருக்கின்றன அந்த கரும்பு தோட்டங்கள் கரும்பு கால் போற காற்று வீசுகிறது அந்த காற்று அடித்ததனால் கரும்பு தோகையோடு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கரும்பினுடைய தோகை வேகமாக ஆடுகிறது இந்த கரும்பு தோட்டத்திற்கு நடுவிலே கமுகு இந்த தோகை வேகமாக அடித்ததனால் அந்த கமுகு மரத்திலே இருந்து தேன் கீழே கொட்டுகிறது அந்த தேன் வரம்பு மீறிடும் மருத வேலிவாய் ஆற்றிலே இருந்து மருத நிலத்திற்காக மருத பயிர்களுக்காக வாய்க்கால் வெட்டி விட்டிருக்கிறார்கள் அந்த வாய்க்கால்களில் அந்த தேன் கொட்டுகிறது கமுகு என்பது இங்கே பாக்கு மரத்தையும் குறிக்கலாம் கரும்புக்கும் கூட கமுகு அந்த தோகை பகுதிக்கு கமுகு என்று ஒரு பெயர் உண்டு ஆகவே கரும்பு மரத்திலே கரும்பு அந்த நிழநிலமாக நிற்கக்கூடிய கரும்பிலே இருந்தே தேன் கொட்டுகிறது என்று சொல்லலாம் எப்படியாக இருந்தாலும் அந்த தேன் கொட்டுகிறது தேன் வாய்க்காலில் பாய்கிறது வாய்க்காலினுடைய கரைகளை தாண்டி அந்த அளவிற்கு தேன் கொட்ட வரம்பு மீறிடு மருத வேலிவாய் இவர்கள் நடந்து போகிறார்கள் இந்த பக்கத்தில் நதி இந்த பக்கத்திலே நதியிலே இருந்து வாய்க்கால் வர வர இந்த பக்கத்திலே பயிர்கள் மருத நிலம் அந்த மருத நிலம் இந்த பக்கத்தில் இருப்பதை பார்த்து கொண்டே நடக்கிறார்கள் அப்படி நடந்து போகும்போது அந்த வாய்க்கால்களில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேன் வழிந்தோடுவதை பார்க்கிறார்கள் இன்னும் கொஞ்ச தூரம் போனவுடன் ஒரு சோலை வருகிறது ஒரு அழகான சோலை பூச்செடிகள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய சோலை வருகிறது அந்த பூக்களை பூக்களில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வண்டுகள் ரீங்காரமிட்டு சுற்றுகின்றன அரும்பு கொங்கையார் அல் மெல் ஓதி போல் சுரும்பு வாழ்வது ஓர் சோலை நிறைய வண்டுகள் வண்டுகள் கருநிறமாக இருக்கக்கூடியவை எனவே அந்த வண்டுகள் நிறைய ரீங்கரித்துக் கொண்டே இருப்பதை எட்டத்திலே இருந்து பார்த்தால் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் நிறைய வண்டுகள் அங்கே சுற்றுகின்றன அதை பார்த்தால் ஒரு பெண்ணின் கூந்தல் அப்படி பறந்து கிடப்பது போல மென்மையான அந்த பெண்ணின் கூந்தல் கருங்கூந்தல் பறந்து கிடப்பது போல அரும்பு கொங்கையார் அழகான மொட்டு போன்ற முலைகளை கொண்ட அணங்குகளின் மென்மையான கூந்தல் போல் ஓதி போல் மெல் ஓதி மென்மையான கூந்தல் போல் இருக்கக்கூடிய அந்த கருநிறம் கொண்ட வண்டுகள் சுரும்பு சுரும்பு என்பது வண்டு சுரும்பு வாழ்வது ஓர் சோலை நண்ணினார் வயல்களின் எல்லை பகுதியில் சோலைகள் அந்த சோலை பகுதிக்கு வருகிறார்கள் சரையு நதிக்கரையிலே ஒரு சோலை பகுதிக்கு வருகிறார்கள் சரையு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது அந்த சரையுவை கடக்கப் போகிறார்கள் சரையு நதியை தாண்டுகிறார்கள் தாமும் மா மழை தழுவு நெற்றியால் சூழி யானை போல் தோன்றும் மால்வரை பாடி மா முகட்டு உச்சி பச்சை மா ஏழும் ஏறப்போய் ஆறும் ஏறினார் தாழும் மா மழை தழுவு நெற்றியால் இந்த இடத்தில் மழை என்பது மேகத்தை குறிக்கிறது இப்படி கற்பனை செய்து பார்ப்போம் ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு மேலே ஒரு மேகம் வந்து அப்படி தங்குகிறது வானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மேகம் அந்த மலைக்கு மேலே வந்து தங்குகிறது அந்த மலைக்கு உச்சி பகுதியில் தலைப்பகுதியில் அந்த மேகம் அந்த மேகம் இங்கே இருந்து பார்த்தால் மேகம் அந்த மலையை தழுவுவது போல இருக்கிறது அது எப்படி இருக்கிறது பார்ப்பதற்கு நல்ல கருப்பான ஒரு யானை மலை நல்ல கருப்பாக தெரிகிறது இங்கே இருந்து பார்க்கும்போது கருப்பான ஒரு யானை அந்த யானைக்கு நெற்றியில் முகப்படாம் போட்டிருப்பார்கள் நீங்கள் கோயில் யானைகள் அதுவும் திருவிழா காலங்களில் அதற்கு முகப்படாம் போட்டிருப்பார்கள் அந்த முகப்படாம் பழபடா என்று தெரியும் எட்டத்திலிருந்து பார்க்கும் போது இது நல்ல மழை மேகம் அந்த மழை மேகத்தை சுற்றி தெர் இஸ் ஆல்வேஸ் அ சில்வர் லைனிங் இல்லையா இந்த மலை மலைக்கு மேலே அந்த மழை மேகம் வந்து உட்கார்ந்திருக்கிறது அந்த மழை மேகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு பார்த்தால் எட்டத்திலிருந்து இருந்து பார்க்கும் ஒரு யானை அந்த யானையினுடைய நெற்றியில் அதனுடைய தலைப்பகுதியில் போட்ட முகப்படாம் போல தோற்றம் தருகிறது தாழும் மா மழை தழுவு நெற்றியால் அந்த மாமழை வந்து இந்த மலையை தழுவதனால் ஒரு நெற்றி போலவும் சூழி யானை போல் தோன்றும் மால்வரை சூழி யானை என்றால் முகப்படாம் போட்டு அலங்கரிக்கப்பட்ட யானை அந்த யானை போல தோற்றம் தருகிறது இந்த மலை அந்த மலை யானை போல தோற்றம் தருகிற அந்த மலை மீது ஏழு குதிரைகள் ஏறுகின்றன யானை மீது குதிரைகள் ஏறுகின்றன யானை இல்லை யானை போன்ற மலை அதன் மீது ஏழு குதிரைகள் எந்த ஏழு குதிரைகள் பாழி மா முகட்டு உச்சி முகட்டு உச்சி என்றால் அந்த மலையின் உச்சி அந்த மலையின் உச்சி மீது பச்சை மா ஏழும் ஏற பச்சை மா இங்கே மா என்பது குதிரையை குறிக்கிறது பச்சை மா ஏழும் ஏற என்ன சொல்ல வருகிறார் சூரியனுடைய தேருக்கு ஏழு குதிரைகள் என்று கணக்கு அதுதானே வானவில்லின் வர்ணம் சொல்கிறோம் அந்த ஏழு குதிரைகளும் சூரியனுடைய தேரை இழுக்கின்றன அந்த ஏழு குதிரைகளும் பச்சை வண்ணத்தில் இருப்பதாக வானவில்லுக்கு நாம் பல வண்ணங்கள் சொன்னாலும் அந்த ஏழு குதிரைகளும் பச்சை வண்ணத்தில் இருப்பதாகத்தான் புராணங்கள் செப்புகின்றன இப்போது அந்த ஏழு குதிரைகளும் மலை மீது ஏறிவிட்டன என்றால் கதிரவன் மலை உச்சிக்கு போய்விட்டான் அப்படியானால் வானத்தின் உச்சிக்கு அவன் போகிறான் நல்ல பகல் நேரம் கிட்டத்தட்ட நண்பகலை நெருங்குகிற நேரம் அந்த நேரத்தை குறிப்பதற்காக இதை சொல்கிறார் நண்பகலை நெருங்குகிற நேரத்தில் அந்த ஏழு குதிரைகளும் மலை உச்சிக்கு போன நேரத்தில் பச்சைமா ஏழும் ஏற போய் ஆறும் ஏறினார் அங்கே குதிரைகள் மலை உச்சியை ஏறின இவர்கள் என்ன செய்தார்கள் ஆற்றை கடந்து ஏறினார்கள் ஆறும் ஏறினார் என்பது ஆற்றை கடந்து ஏறினார்கள் ஆறு தாழ்வாக இருக்கும் தாழ்வாக இருந்தால்தான் தண்ணீர் பாயும் ஆற்றை கடந்து நீங்கள் இப்போது கூட கிராமப்புறங்களிலே பார்க்கலாம் ஆற்றை கடந்து ஏறுவது என்பதை ஆற்றை ஏறினார்கள் என்றுதான் சொல்லுவார்கள் ஆற்றிலிருந்து அந்த தாழ்வான பகுதியிலே இருந்து கரை ஏறும் போது அது சற்றே உயர்வாக இருக்கக்கூடிய பகுதி ஆற்றை ஏறினார் என்றால் ஆற்றை கடந்து இவர்கள் அந்த பக்கம் போனார்கள் சரையு நதியை கடந்தார்கள் புறப்பட்டு அன்று காலை இருக்கிறார்கள் புறப்பட்டு ஏனென்றால் ஒரு நாள் அரசவையில் என்றுதான் தொடங்குகிறார் அந்த ஒரு நாள் அரசவையில் காலை நேரத்தில் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் வந்தவர் இப்போது ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு சரையு நதி வரை நடந்து போய் அங்கே இருந்து அந்த சரையுவை கடந்தது எப்போது என்றால் கிட்டத்தட்ட நண்பகல் நேரத்தில் சரையு நதியை கடந்து அந்த பக்கம் போயிருக்கிறார்கள் எதற்காக இவ்வளவு தூரம் இதை விளக்க வேண்டியிருக்கிறது என்று எண்ணி பார்க்கலாம் அதற்கான காரணத்தை இப்போது நாம் விரிவாக பார்க்க வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு தகவலை இங்கே நினைவுபடுத்த விளைகிறேன் வால்மீகத்தில் சரையு நதிக்கரையில் இரவு தங்கினார்கள் என்கிற தகவல் வருகிறது சரையுவின் நதிக்கரையில் தங்கினார்கள் என்றும் அடுத்த நாள் காலை அதிகாலை பொழுதில் அந்த சரையு நதிக்கரையில் உறங்கிக் கொண்டிருந்த ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரர் எழுப்புவதாகவும் அப்படி எழுப்பும் போதுதான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா புண்ணியா பிரவர்த்ததே என்று சொல்லி எழுப்பினார் இதே வாச்சகம் இப்படியே சொல்லி எழுப்பினார் என்று வருகிறது இந்த வாச்சகத்தை தான் திருமலை வெங்கடேச பெருமாளுக்கான சுப்ரபாதத்தின் முதல் வரியாக பயன்படுத்தினார்கள் ராமருக்கு முதன் முதலாக விஸ்வாமித்ரர் சுப்பிரபாதம் பாடினார் என்பது போன்ற தகவலை சரையு நதிக்கரையில் அது நடந்ததான தகவலை வன்மீகத்தில் பார்க்கிறோம் ஆனால் இங்கே கம்பர் என்ன சொல்கிறார் சரையு நதியை இவர்கள் எப்போது கடந்தார்கள் தெரியுமா நண்பகல் நேரத்தில் கடந்தார்கள் தேவு மாதவன் தொழுது தேவர்தன் யாவது ஈது என்றான் எவர்க்கும் மேல் நின்றான் சரையுவை கடந்தார்கள் அப்படி பார்க்கும் போது எட்டத்தில் புகை தெரிகிறது அது என்ன புகை வேள்வி புகை வேள்வி புகை ஆகுதி கொடுக்க கொடுக்க அந்த அக்னிதேவன் மேலே எழ அந்த அக்னி தேவனிலிருந்து எழுந்த புகை அங்கே தெரிகிறது தேவு மாதவன் தொழுது அங்கே தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த முனிவரை தொழுது ராமன் கேட்கக்கூடிய கேள்வி ராமன் கேள்வி கேட்கிறான் என்று அந்த பாடலை தொடங்காமல் ராமன் தொழுதான் என்று தொடங்குகிறார் தேவு மாதவன் தொழுது தெய்வமாக தனக்கு தெய்வமாக எதிரிலே இருக்கக்கூடிய அந்த ஆசானை தொழுது தேவர்தம் நாவுள் ஆகுதி நயக்கும் வேள்வியால் இது கவிக்கூற்று தேவர்தம் நாவு தேவர்களுக்கெல்லாம் நாக்காக இருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அக்னி தேவன் காரணம் ஆகுதியை அந்த அக்னி தேவன்தான் பெற்றுக்கொள்வான் தேவர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதில்லை அக்னி தேவன்தான் அகுதியை பெற்றுக்கொண்டு போவான் அவன்தான் கொண்டு போய் கொடுப்பதாக கணக்கு அக்னி தேவன் எவ்வளவு உயரத்திற்கு எழுகிறானோ அதனாலேதான் யாகங்களிலே என்ன சொல்லுவார்கள் பூர்ணாகுதி கொடுக்கும் அந்த அக்னி நன்றாக வளர வேண்டும் என்பார்கள் காரணம் அக்னி தேவன்தான் எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு போய் தேவர்களுக்கு கொடுக்கிறான் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே சோமாசிமாரர் என்று ஒருத்தர் உண்டு சோமயாகம் செய்ததனால் அவருக்கு சோமாசி சோமயாஜி என்பார்கள் அந்த சோமயாஜி என்பதுதான் தமிழில் சோமாசி என்று வரும் மாறர் என்பது அவருடைய பெயர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இரண்டு மாறர்கள் உண்டு இளையான்குடி மாறர் ஒருத்தர் இன்னொருத்தர் சோமாசி மாறர் இவர் சோமயாகம் செய்ததனால் இவருக்கு சோமாசி மாறர் என்றே பெயர் இந்த சோமாசி மாறருக்கு ஒரு ஆசை வந்தது தான் செய்யக்கூடிய யாகத்தின் ஆகுதியை நேரடியாக சிவபெருமானே பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகச்சிறந்த பக்தர் நேரடியாக சிவபெருமான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சிவபெருமானிடத்தில் எப்படிச் சொல்வது சிவபெருமான் யார் சொன்னால் கேட்பார் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நட்பு கொண்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழியாக சிவபெருமானிடத்தில் சொல்லலாம் என்று திட்டம் போட்டு சுந்தரரை நட்பு கொண்டு சுந்தரரிடத்தில் போய் கேட்க அவர் சொன்னாராம் நான் போய் சொல்கிறேன் ஆனால் பெருமான் கேட்பாரா என்றெல்லாம் எனக்கு தெரியாது ஐ கெனாட் கேரண்டி என்று அவர் சொல்ல நீங்கள் போய் சொல்லுங்கள் போதும் என்று இவர் கேட்க சுந்தரரும் போய் சொல்ல சரி வருகிறேன் என்று சொல் ஆனால் என்றைக்கு என்று தெரியாது சுந்தரர் திரும்ப வந்து சொல்கிறார் நான் சொல்லிவிட்டேன் வருகிறேன் என்று சொன்னார் உங்களுடைய யாகத்திற்கு என்றைக்கு வருவார் என்று தெரியாது ஆனால் வருவார் என்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய யாகத்தை முழுமையான கவனத்தோடும் அக்கறையோடும் செய்து ஒரு நாள் என்ன நடக்கிறது பூர்ணாகுதி அப்படியே எழும்புகிற அந்த நேரத்தில் புலையனும் புலைச்சியும் வருகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் தெரித்து ஓடுகிறார்கள் அபசாரம் அபச்சாரம் என்று எல்லோரும் ஓடும்போது புலையனும் புலைச்சியும் கையிலே நான்கு நாய்கள் முதலிலே நாய்கள் ஓடி வருகின்றன புலையன் புலைச்சி பின்னால் வருகிறார்கள் திடீரென்று நாய்கள் ஓடி வர எல்லோரும் எழுந்து ஓட அடடா சிவபெருமானே வந்து விட்டீர்களா சொன்னது போல தாங்களே வந்து விட்டீர்களா என்று கையெடுத்து கூப்பி நின்றாராம் ராம் சோமாசிமாரர் அதனாலேயே அறுபத்து மூவரில் அவரும் உயர்ந்தார் என்று பெரிய புராணம் தெரிவிக்கும் எதற்கு யாகத்தினுடைய ஆகுதி பயனை அந்த ஹவிஸ் பயனை பெற்றுக்கொள்வது அக்னி தேவன் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறான் இஸ் தி நேரடியாக தேவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக சொல்வதுண்டு அதனால் தான் அந்த தேவர்களுக்கு நாவாக இருக்கக்கூடியவன் அவர்கள் அந்த ஹவிசை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த அபிர்பாகத்தை அந்த ஆகுதியை உண்கிறார்கள் என்றால் படையலாக வைக்கப்படுகிற அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற போது நாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாவாக இருப்பவன் அக்னிதேவன் தேவன் தேவர்தம் நாவுள் ஆகுதி நயக்கும் வேள்வியால் அந்த நாவாக இருக்கிற அக்னிதேவனுக்கு தேவனுக்கு ஆகுதி கொடுக்கக்கூடிய வேள்வி யாகம் நடப்பதனால் அந்த யாகத்திலிருந்து தாவும் மா புகை தழுவு சோலை கண்டு இங்கே இருந்து பார்த்தால் ஒரு சோலை ஆனால் அந்த சோலைக்கு மேலே புகை தெரிகிறது தழுவு புகை என்ன தழுவு புகை தாவும் மா புகை தழுவு சோலை அந்த சோலையின் மீது அந்த புகை அப்படியே தழுவி மண்டி கிடக்கிறது அதை பார்த்துவிட்டு ராமன் விஸ்வாமித்ரரிடத்தில் கேட்கிறான் யாவது ஈது என்றான் யாகத்தில் ஏதோ சிக்கல் என்றுதானே என்னை அழைத்து கொண்டு வந்தீர்கள் இங்கே ஒரு சோலை தெரிகிறது புகை தெரிகிறது இது என்ன இடம் இது எந்த இடம் என்று கேட்பதற்காக இதுவரைக்கும் ராமன் வெளியில் வந்ததில்லை அயோத்தியை விட்டு வெளியில் வந்ததில்லை எனவே யாவது ஈது என்றான் எவர்க்கும் மேல் நின்றான் எவர்க்கும் மேல் நின்றான் எல்லோருக்கும் மேலான அந்த பரம்பொருள் எல்லோருக்கும் மேலானவன் அவன் பரம்பொருள் என்பதை திரும்பத் திரும்பச் சொல்வதில் கம்பநாட்டாழ்வாருக்கு ஒரு பிரீத்தி ஒரு திருப்தி என்று கூட சொல்லலாம் மேலொரு பொருளும் இல்லா பொருள் என்று இன்னொரு இடத்துல அவரே சொல்ல போகிறார் இந்த பரம்பொருள் யார் தெரியுமா இந்த ராமன் யார் தெரியுமா மேலொரு பொருளும் இல்லா பொருள் இதற்கு மேல எதுவும் கிடையாது நம்மாழ்வார் சொல்வாரே உயர்வர உயர் நலம் இதற்கு மேல உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு இனிமே எதுவும் இல்லை உயர்வர உயர் நலம் அந்த மாதிரி எவர்க்கும் மேல் நின்றான் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே நின்ற அந்த பரம்பொருள் இதோ இங்கே தரை தோய நின்று கேட்கிறான் யாவது ஈது என்றான் அப்படி ராமன் கேட்க அது என்ன இடம் என்று சொல்லப் போகிறார் இந்த நிலையோடு கையடை படலம் நிறைவு பெறுகிறது ராமனையும் இலக்குவனையும் கையடையாக கொடுத்த அந்த கையடை படலம் நிறைவு பெறுகிறது அடுத்த படலத்திற்குள் சொல்லு செல்லுவதற்கு முன்னால் சற்றே ஒப்பிட்டு பார்க்கலாம் இதைத்தான் நான் அப்போதே சொன்னேன் பின்னாலே இதை சற்றே ஒப்பிட்டு பார்க்கப் போகிறோம் லேசாக வால்மீகியையும் கம்பரையும் இந்த இடத்தில் தொட்டு பார்க்கலாம் பெரியோர்களே ஒப்பீடுகளை எல்லாம் தனியாக செய்யலாமா என்று சிலர் கேட்டார்கள் இன்னொரு அன்பர் சொன்னார் இந்த ஒப்பீடுகளை முதலிலேயே செய்து விடலாம் புரியாது கம்பரிலே என்ன காட்சி என்பதை புரிந்து கொண்டு அதன் பின்னர் ஒப்பீடு செய்தால்தான் இரண்டும் தெளிவாக புரியுமே தவிர இல்லை என்றால் குழம்பி போகும் ஒரு விஷயத்தை முதலிலே புரிந்து கொள்வோம் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவது போல அந்த காலத்தில் நாம் எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருந்த போது சொல்லுவது போல சொல்வதென்றால் ஸ்லேட்ட முதல்ல அழிச்சுட்டு என்ன எழுதணுமோ ஒன்னு ரெண்டு மூணுன்னு வரிசையா எழுதி அதை புரிந்து கொண்டு அதன் மீது ஒப்பீட்டை சூப்பர் இம்போஸ் செய்தால் அந்த ஒப்பீடு சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் குழப்பமாக இருக்கும் ஆகவே அந்த காட்சியை ஏற்கனவே நாம் பார்த்த காட்சியை இப்போது வால்மீகத்தில் அந்த காட்சி எப்படி இருக்கிறது விஸ்வாமித்திரர் வருவது ஒரு காட்சி அல்ல தொடர் காட்சி விஸ்வாமித்திரர் வருவது வந்தவர் கேட்பது அதற்கு தசரதனுடைய ரியாக்ஷன் பின்னர் வசிஷ்டர் சொல்வது ராமனையும் இலக்குவனையும் அழைத்துக் கொண்டு போவது மிகச் சுருக்கமாக வால்மீகத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் நான் முன்னமே சொன்னேன் தசரத சக்கரவர்த்தி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அத்த ராஜா தசரதேஷாம் தாரக்ரியாம் பிரதி தாரம் தாரம் என்றால் மனைவி என்று நமக்கு தெரியும் மனைவியை தருவதற்கான மனவினை பற்றி ஆலோசிக்கிறார் யாரோடு சேர்ந்து மாச தர்மாத்மா தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த சக்கரவர்த்தி யாரோடு சேர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ச உபாத்யாயக ச பாந்தவக பந்துக்களோடும் உபாத்தியாயர்கள் ஆச்சாரியர்கள் அங்கே இருக்கிற ஆச்சாரியர்களோடும் சேர்ந்து பேசுகிறார் அப்படி அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது தசிய சிந்தையமான மந்திரி மத்தியே மந்திரிகளுக்கு நடுவில் மந்திரி என்றால் நாட் ஓன்லி மினிஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஸ்டட்டட் வித் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கம்யூனிட்டி ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இங்கே உறவுக்காரர்களும் இருக்கிறார்கள் உறவு என்றால் பிளட் ரிலேட்டிவ் மாத்திரம் அல்ல அந்த அரசனை பொறுத்தவரையில் அந்த எல்லாம் தன்னுடைய உறவாக நினைக்கக்கூடிய நிலையில் நல்லவர்களை நல்லவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு தனக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆச்சாரிய பெருமக்களையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் ராமனுக்கு எப்போது திருமணம் செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மந்திரி மத்தியே மகாத்மனக மந்திரிகளுக்கு நடுவிலே அந்த மகாத்மா இருக்கும் போது அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி அப்போது விஸ்வாமித்ரர் உள்ளே வந்தார் அப்படி உள்ளே வந்தார் காட்சி மாறுபடுகிறது என்று நினைக்கிறோம் இல்லையா இங்கே வால்மீகத்தில் திருமண ஆலோசனை நடக்கிறது கம்பரில் திருமண ஆலோசனை சொல்லவில்லை எனவே கம்பர் வால்மீகி என்று நினைக்கிறோம் எப்படி கம்பர் ஒன்று படுகிறார் என்று பாருங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சில இடங்களில் வால்மீகியை அப்படியே எடுத்து ஆண்டிருப்பார் கம்பர் வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் என்று அந்த வால்மீகி மகரிஷியை பாராட்டுவாரே வால்மீகி சொன்ன செய்திகளை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே சொல்ல சில இடங்களில் வெர்பாட்டும் என்று கூட தோன்றும் அப்படியே கொடுப்பார் இப்போது ஓரிடம் பாருங்கள் விஸ்வாமித்திரர் வருகிறார் வந்தவரை தசரத சக்கரவர்த்தி வரவேற்கிறார் கம்பரில் இந்த காட்சியை சென்ற வகுப்பில் பார்த்தோம் எப்படி வரவேற்றார் இரண்டு பேரும் வருவது எதிர்ப்பது எப்படி இருந்தது அங்கே இருந்து உலகத்தை படைக்கக்கூடிய வல்லமை படைத்த பிரம்மா போன்ற விஸ்வாமித்திரர் வர இங்கே தேவேந்திரன் போல அரசாடக்கூடிய இந்த அரசன் எதிர் சென்று அவரை வரவேற்றான் பிரம்மாவும் இந்திரனும் சந்திப்பது போல என்று கம்பர் சொன்னாரே வால்மீகம் என்ன சொல்கிறது பாருங்கள் பிரத்யுஜகாம சன்ஹ்ருஷ்டோ பிரம்மாணம் இவ வாசவக பிரம்மாவை இந்திரன் எப்படி வரவேற்பானோ அப்படி தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரை வரவேற்றார் எப்படி வால்மீகி சொன்ன அதே காட்சியை அதே சொற்கடோடு கம்பர் காட்டுகிறார் இப்போது விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் விஸ்வாமித்ரால் இந்த நாட்டிற்கு நன்மை அதுதானே தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரர் வந்தவுடன் நான் செய்த புண்ணிய மாத்திரம் இல்லை என்னுடைய தலைமுறை தலைமுறையாக என்னுடைய நாட்டவர்கள் எல்லோருடைய குல முதல்வர்கள் செய்த தவம் முந்து தவம் என் குலம் செய்த தவம் என் குலமாக இருக்கிற ராமன் செய்த தவம் என்றெல்லாம் அந்த ஒரு வரிக்கு பல விளக்கங்கள் என்று பார்த்தோம் இல்லையா இப்போது இங்கே தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார் தாங்கள் வந்தது எப்படி தெரியுமா யதா அமிர்தசிய சம்பிராப்தர் அங்கேயும் அது வந்தது கம்பரிலேயும் அது உண்டு எப்படி பார்க்கடல் அமுதத்தை நேரடியாக இந்திரன் பெற்றுக்கொள்வது போல என்பது போல இங்கே இப்போது என்ன சொல்கிறார் யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தர் நேரடியாக அமிர்தம் கிடைத்தால் எவ்வளவு பெரிய பிராப்தமோ அப்படி யதா வருஷம் அனூதகே மழையே இல்லாமல் வெடித்து போயிருக்கிற நிலத்திற்கு மழை பொழிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ அப்படி யதா சதிருஷ தாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய மனம் ஒன்று இருக்கக்கூடிய மனைவியினிடத்தில் ஒரு மகன் பிறந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ அப்படி அது எவ்வளவு பெரிய பேரோ அப்படி பிரஷ்டஸ்ய யதா லாபோ தொலைந்து போய்விட்டது ஒன்று அது இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது ஒரு பெரிய புதையல் அது தொலைந்து போய்விட்டது என்று நினைத்து அது திரும்ப கிடைத்தால் எப்படியோ தொலைந்து போன ஒன்று மீண்டும் கிடைத்தால் லாபமாக கிடைத்தால் எப்படியோ யதா ஹர்ஷோ மகோதயக பண்டிகைகள் நடக்கும் போது எவ்வளவு குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தங்களின் வரவால் ஏற்படுகிறது என்று சக்கரவர்த்தி அந்த முனிவரை வரவேற்றார் முனிவர் தான் சொல்ல வந்ததை சொன்னார் சக்கரவர்த்திக்கு அதிர்ச்சி இப்போது சொல்கிறார் அவன் சின்ன பிள்ளை அவன் பாலகன் எவ்வளவு பாலகன் தெரியுமா வர்ஷோ மே ராமோ ராஜீவலோச்சனக என்னுடைய ராமன் இருக்கிறானே மே ராமோ ராஜீவலோச்சனன் தாமரைக்கண்ணன் இருக்கிறானே அவன் பதினாறு வயது நிரம்பாத பதினாறு வயது நிரம்பவில்லை அதுதான் ஊனம் அந்த பதினாறு வயதிற்கு ஊனம் இன்னமும் அது ஊனத்தில் இருக்கிறது அது முழுமையாக நிரம்பவில்லை ஊன ஊனஷௌர்ஷோ அவ்வளவுதான் அவனுக்கு வயசு அஸ்ய யுத்தோக்யதாம் சக ராட்சசைகை நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள் யு டோன்ட் பர்சீவ் இந்த இடத்துல பஷ்யாமி என்பது பார்ப்பது எப்படி பார்ப்பது மனத்தில் பார்க்காதீர்கள் டோன்ட் பர்சீவ் என்ன அவனுக்கு யுத்த யோகியதையே இல்லை அவனுக்கு யுத்த யோகியதாம் இல்லை அவனால் யுத்தம் செய்ய முடியாது அவன் இதுவரைக்கும் யுத்தத்திற்கு போய் பழக்கம் இல்லை ஆகவே டோன்ட் பர்சீவ் வில் பி ஏபிள் டு அவன் ராட்சசர்களோடு சண்டை போட முடியும் சக ராட்சசைகை பஷ்யாமி ந அவனால் சண்டை போட முடியும் என்று நினைக்காதீர்கள் அது மாத்திரம் இல்லை நான் வருகிறேன் உங்களோடு நான் வருகிறேன் அந்த அரக்கர்களை எதிர்ப்பதற்கு நான் வருகிறேன் தசரத சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் குழம்பி போய் பேசுவாருங்கிறத வால்மீகி பிரமாதமா காட்டுவார் முதல்ல என்ன சொல்வார் நான் வருகிறேன் அடுத்த நிலையில் சொல்வார் அவர்கள் ராட்சசர்கள் அவர்கள் படாத பாடுபடுத்துவார்கள் என்னாலேயே அவர்களை ஜெயிக்க முடியாது என்னால் முடியாது அதனால் ராமனை கூப்பிடாதீர்கள் ஒருவேளை நீங்கள் ராமனை கூப்பிட்டுக் கொண்டு போக வேண்டும் என்றால் நானும் கூட வருகிறேன் ராமனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது கன்ஃபியூஸ்ட் ஏன் அவ்வளவு கன்ஃபியூஷன்னா அந்த வார்த்தை தந்த அதிர்ச்சி அவ்வளவு கன்ஃபியூஷன் இப்ப சொல்கிறார் அவன் சின்ன பையன் பாலோ அவன் பாலகன் அவனுக்கு ராணுவ பயிற்சி ராணுவ வித்தை தெரியாது வேத்தி பலாபலம் அவனுக்கு என்ன தெரியாது தெரியுமா யாருக்கு பலம் இருக்கு யாருக்கு பலம் இல்ல ஹீ வில் நாட் பி ஏபிள் டு டீலினியேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு எதிரி வந்து நின்னா அந்த எதிரிக்கு என்ன பலம்னு தெரிஞ்சு சண்டை போடணும் அது அவனுக்கு தெரியாது நான் வேத்தி பலாபலம் நான் அஸ்திரபல சம்யுக்தோ எதிரிகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கு என்ன பலம்னு அவனுக்கு இவாலுவேட் பண்ண தெரியாது யுத்த இவ்வளவு என்ன அவனுக்கு யுத்தத்துல எந்த விதமான அறிவும் கிடையாது அவனுக்கு யுத்த யுக்திகள் எல்லாம் தெரியாது ஆகவே அவனை கூப்பிடாதீர்கள் நான் வேண்டுமானால் வருகிறேன் எப்படி என்னிடத்தில் அக்ஷௌகினி சேனை இருக்கிறது இயம் அக்ஷௌகினி சேனா எஸ்யாகம் ஈஸ்வரக என்னுடைய அக்ஷௌகினி சேனையை அழைத்து கொண்டு நான் வருகிறேன் ஒரு அக்ஷௌனி அக்ஷௌகினி என்பதுதான் அக்ஷௌனி என்று கூட குறையும் இந்த அக்ஷௌனி என்றால் எவ்வளவு குருஷேத்திர போர்க்களத்தில் பதினெட்டு அக்ஷௌனி சைன்யங்கள் மோதின என்று கணக்கு கௌரவர்கள் பக்கத்தில் பதினேழு அக்ஷௌனிக்களும் பாண்டவர்கள் பக்கத்தில் ஏழு அக்ஷௌனிக்களும் நின்றதாக கணக்கு அக்ஷௌணி என்பது என்ன அதற்கு ஒரு கணக்கு உண்டு நால் வகை படை இல்லையா தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த தேர் படை எவ்வளவு அக்ஷௌணியில் இருக்கும் என்றால் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்டி தேர்கள் வெறுமே தேர்கள் இல்லை தேரை நடத்த வேண்டுமென்றால் தேரோட்டி தேர்தட்டில் நின்று சண்டை போடக்கூடிய வில்லாளி அந்த தேரிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் அதுக்கு ஈக்குவல் நம்பர் யானைகள் அப்ப யானை மேல நின்று சண்டை போடக்கூடியவன் அந்த யானையை ஓட்டக்கூடிய பாகன் இதெல்லாம் அந்த படைக்கலனை எடுத்து கொடுக்க வேண்டியவன் இதெல்லாம் யானையில இருக்கும் இதை போல மூன்று மடங்கு குதிரைகள் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹார்சஸ் அதுக்கப்புறம் காலாட்படை அந்த தேரும் யானையும் எவ்வளவோ அதை போல ஐந்து மடங்கு அதனால தான் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்று ஐம்பது காலாட்படை வீரர்கள் இதுதான் ஒரு அக்ஷௌணி இந்த அக்ஷௌனி சைன்யத்தை நான் தருகிறேன் நானும் வருகிறேன் நான் வந்து போரிடுகிறேன் ராமனை கூப்பிடாதீர்கள் என்று சக்கரவர்த்தி சொல்ல இதி நரபதி ஜல்பநாத் இதுதான் அந்த நரபதியாக இருக்கக்கூடிய அரசர் உளறினார் அப்படியே சொல்றார் உளறினார் மாற்றி மாற்றி உளறினார் நான் வருகிறேன் அவர்களால சண்டை போடுறது என்னால தாங்க முடியாது முடியாது நானும் வரேன் இப்படி மாற்றி மாற்றி உளறினார் இதி நரபதி ஜல்பநாத் ஜல்பம் என்றால் உளறுதல் ஆதிசங்கரர் ஓரிடத்தில் பாடுவார் ஜப்போ ஜல்ப அம்மா நான் உளறுவதை கூட நான் ஜபம் செய்வதாக நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொல்லும் போது ஜபோ ஜல்பக ஜல்பம் என்பது உளறுதல் இது நரபதி ஜல்பனா த்விஜேந்திரம் த்விஜர்கள் என்றால் அந்தணர்கள் இரண்டாவது முறை பிறந்தவர்கள் இரு பிற பிறப்பாளர்கள்னு கணக்கு என்ன கணக்கு எப்போதவர்கள் இரு பிறப்பாளர்கள் வென் ஆர் தேன் த செகண்ட் டைம் என்றால் எப்போது பிரம்மோபதேசம் நடக்கிறதோ பூனல் கல்யாணம் என்பார்களே அந்த யக்ஞோபவீதம் போடப்பட்டு எப்போது பிரம்மோபதேசம் நடக்கிறதோ அந்த பிரம்மோபதேசத்தை செய்யக்கூடியவர் ஞானத்தந்தை ஆகிறார் த பயாலஜிக்கல் ஃபாதர் அது முதல் பிறப்பு அவருக்கு பிரம்மோபதேசம் நடக்கும் போது கல்விக்காக நுழைவதுதான் உண்மையான பிறப்பு அதனால அந்த பிறப்பு தான் கணக்கு த்விஜர் என்றால் இரண்டாவது முறை பிறந்தவர்கள் அந்தணர்களுக்கு இரண்டாவது முறை பிறந்தவர்கள் இரு பிறப்பாளர்கள் அந்தணர்களுக்கு என்று மாத்திரம் இல்லை யாருக்கெல்லாம் யக்ஞோபவீதம் உண்டோ யாருக்கெல்லாம் உபநயனம் உண்டோ வேத கணக்கு படி பார்த்தால் நால் வருணத்தாருக்கும் யக்ஞோபவீதம் உண்டு நால் வருணத்தாரில் நான்காவது வருணத்தில் சிலருக்கு உண்டு சிலர் அவர்கள் கர்மத்தை மாத்திரம் சொல்லலாம் லெட் அஸ் நாட் கோ இன் டுஸ் நவ் ஆனால் யாரெல்லாம் யக்ஞோபவீதம் யாரெல்லாம் அந்த இரண்டாவது முறை உபதேசம் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் த்விஜர்கள் என்று பெயர் த்விஜேந்திரம் த்விஜேந்திரம் என்றால் அப்படி ஞானத்தந்தை வழியாக அந்த உபநயன விதி முடித்து வரக்கூடிய வழியில் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் த்விஜேந்திரம் குஷிக சுதம் குஷ வம்சத்தைச் சேர்ந்தவர் விஸ்வாமித்ரர் பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர்களில் குஷன் என்று ஒருவர் அந்த குஷனுக்கு நான்கு பிள்ளைகள் அந்த நான்கு பிள்ளைகளில் மூத்த பிள்ளை குஷனாபன் என்று கணக்கு அந்த குஷனாபனுடைய மகன் காதி புத்திரகாமேஷ்டியாகம் செய்து இந்த காதி பிறந்ததாக சொல்வார்கள் காதியினுடைய மகன்தான் விஸ்வாமித்ரர் ஆகவேதான் அவருக்கு கௌசிகர் என்று பெயர் பெயரன் என்று சொல்கிறோமே பெயர் சொல்ல வந்த பிள்ளைதான் பெயரன் அப்போ தாத்தாவின் பெயரை கிராண்ட் சனுக்கு வைக்கிறார்கள் இல்லையா அதுதான் அந்த பெயரன் என்பது பெயரன் என்பதுதான் பேரன் என்று சொல்கிறோம் அந்த பெயரை சொல்லக்கூடியவர் இது மேற்கத்திய முறையில கூட உண்டு அவர்கள் தந்தை மகனுக்கே கூட அந்த பெயரை வைப்பார்கள் சோ சீனியர் சோ ஜூனியர் என்றெல்லாம் உண்டு இந்த பெயரன் பெயர் சொல்லக்கூடிய பெயரன் அல்லது பெயரை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பெயரன் அப்படி சொல்லும் போது அந்த பெயர் சற்றே மாற்றி சொல்வது வழக்கம் புலஸ்தியர் புலஸ்தியருடைய பெயரன் தான் ஆகவே அவனுக்கு பௌலஸ்தியன் என்று பெயர் வடமொழியில் அந்த சொல் நீளும் அது நெடில் பெரும் புல என்பது பௌல என்று மாறும் அந்த சொல் நெடில் பெறுவதனால் பௌலஸ்தியன் அதுபோல இங்கே குஷனாவனுக்கு குஷிகன் என்றும் ஒரு பெயர் உண்டு குசிகனுடைய பேரன் என்பதனால் கௌசிகன் என்று விஸ்வாமித்திரர் அழைக்கப்பட்டார் கோசிக முனி என்று சொல்லுவோம் குசிக சுதம் அந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் சுமகான் விவேசமன்யுகு அவருக்கு கோபம் வந்தது என்று சொல்லி எப்படி கோபம் வந்தது அந்த கோபம் நல்லவர்களுக்கு வரக்கூடிய கோபம் என்று பார்த்தோமே அந்த கோபம் எப்படி வந்ததாம் இவ மகேக்னி ராஜ்ய சமபவத் உஜ்வலிதோ மகர்ஷி அவருக்கு வந்த கோபம் எப்படின்னா யாகத்துல நெய்யை பொழிந்தவுடன் வேகமாக அக்னி தேவன் எழுந்திருப்பான் மகேக்னி அந்த அக்னி எவ்வளவு வேகமாக எழுந்திருப்பானோ அவ்வளவு வேகமாக கோபம் வந்தது யாகத்தில் ஆகுதி அக்னி போல இவருக்கு கோபம் வந்தது என்று சொல்லி அப்படி கோபம் வந்த அந்த விஸ்வாமித்ரருக்கு வசிஷ்டர் சமாதானம் பேசி ராமனையும் இலக்குவனையும் அனுப்புகிறார் ராமனும் இலக்குவனும் போகிறார்கள் எப்படி போகிறார்கள் என்பதுதான் இந்த வர்ணனை விஸ்வாமித்ரோ யயா அக்ரே முதல்ல போகிறார் விஸ்வாமித்ரர் அக்ரே முதலில் அவர் போகிறார் ததோ ராமோ மஹா யஷா காகபக்ஷதரோ தன்வி தம் அடுத்தது யார் போகிறார்கள் என்றால் கையிலே அந்த வில்லை வைத்துக் கொண்டு தனுசை வைத்து கொண்டிருக்கக்கூடிய காக்கபக்ஷம் கொண்ட காக்கபக்ஷதாரியாக இருக்கக்கூடிய காக்கபக்ஷம் என்றால் இந்த பக்கவாட்டில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கேச சுருள் கிருதா என்பார்களே அந்த லாக்ஸ் சைட் லாக்ஸ் காக்கபக்ஷம் சுருண்டு இருக்கக்கூடிய மகாயஷாகா யசஸ் பெற்றவராக ஒளி பொருந்தியவராக இருக்கக்கூடிய ராமன் போக அந்த ராமனுக்கு அடுத்ததாக சௌமித்ரு அன்பகத் அடுத்தது போவது சௌமித்ரி சுமித்ரையின் மகனான சௌமித்ரி அடுத்தது போகிறார் ஆக மூன்று பேரும் எப்படி போனார்கள்னா அதுல ஒரு புரோட்டோகால் விஸ்வாமித்ரர் விஸ்வாமித்ரருக்கு அடுத்தது ராமன் ராமனுக்கு அடுத்ததாக இலக்குவன் இவர்கள் போனது எப்படி இருந்தது கலாபினவ் தனுஷ்பாணி கையிலே தனுசை வைத்துக் கொண்டு இரண்டு பேரும் இந்த இரண்டு பிள்ளைகளும் கையிலே வில் வைத்திருக்கிறார்கள் அந்த அம்பரா தூணிகள் அவர்களுடைய தோள்களில் தொங்குகின்றன இந்த பக்கம் ஒரு அம்பரா தூணி இந்த பக்கம் ஒரு அம்பரா தூணி தூளி என்று சொல்லுவதுதான் தூணி என்று ஆகிறது அம்பரா தூணி என்றால் அம்பு அறாத அம்பு நிறைய இருக்கும் குவிவர் என்று சொல்லுவோமே அது அந்த அம்பு நிறைய இருக்கும் அதிலே இருந்து எடுத்து எடுத்து அந்த வில்லிலே வைத்து அம்பை நாணேற்றுவது அதுதான் அம்பரா தூணி இந்த பக்கம் ஒரு அம்பரா தூணி இந்த பக்கம் ஒரு அம்பரா தூணி ரெண்டு அம்பரா தூணி இருந்துதான் அதுல அம்புகள் எல்லாம் நீட்டி கொண்டிருக்கும் இவர்களுடைய தலை இந்த அம்பரா தூணி இந்த பக்கம் அம்பரா தூணி என்றால் பார்ப்பதற்கு எப்படி இருந்தது மூன்று தலைகள் தள்ளி இருந்து பார்த்தால் மூன்று தலைகள் தெரிந்தன மூன்று தலை நாகம் இந்த பக்கத்துல ஒரு மூன்று தலை நாகம் கொஞ்சம் முன்னாலே இன்னொரு மூன்று தலை நாகம் விஸ்வாமித்திரர் முன்னாலே போகிறார் விஸ்வாமித்ரோடு போன இரண்டு முத்தலை நாகங்கள் விஸ்வாமித்ரம் மகாத்மானம் பன்னக என்றால் பாம்பு மூன் இரண்டு முத்தலை நாகங்கள் மூன்று தலைகளை கொண்ட இரண்டு முத்தலை நாகங்கள் விஸ்வாமித்ரோடு போனதை போல இருந்தது ஷோபயானவு திசௌ தசக பத்து திசைகளுக்கும் சோபையை கொடுத்த பத்து திசைகளுக்கும் மகா ஒளியை கொடுத்த அந்த மூவரும் போனார்கள் அத்தியர்த்த யோஜனம் கத்வா சரைவா தட்சிணே தடே அவர்கள் ஒன்றரை யோஜனை தூரம் நடந்து சரையுவை அடைந்தார்கள் என்று வால்மீகி இந்த காட்சியை காட்டுவார் இது ஒப்பீட்டுக்காக எப்படி அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒரு சில இடங்களில் கம்பர் எப்படி மாறுபடுகிறார் இனி அடுத்து வருவது தாடகை வதை படலம் இந்த படலத்தில் சென்னை கம்பன் கழக பதிப்பின்படி ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் சென்னை கம்பன் கழக தாம் நாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்ல போனால் இப்போது வரக்கூடிய பல உரையாசிரியர்கள் அந்த பதிப்பைத்தான் அடிப்படையாக கொள்கிறார்கள் இந்த படலத்தில் ஐம்பத்தி ஐந்து பாடல்களில் காமநாசிரமம் என்கிற அந்த இடம் பற்றி நினைவுபடுத்திக் கொள்வீர்கள் என்றால் அங்கே ராமன் கேட்டது கடைசியாக எதை பார்த்தோம் அந்த படலத்தில் இது என்ன யாவது இது இது என்ன இந்த தழுவி ஈது என்று எல்லாவற்றுக்கும் மேலாக நின்ற அந்த ராமன் கேட்க அந்த இடத்தில் நிறுத்தினோம் அது என்ன என்று அந்த காமநாசிரமத்தை பற்றி விஸ்வாமித்ரர் வர்ணிக்கப் போகிறார் அதன் பின்னர் பாலை நிலத்தை பார்க்கிறார்கள் பலை அதிபலை என்கிற மந்திரங்களை இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் முனிவர் கொடுக்கிறார் பாலைக்கான காரணம் என்ன என்று கேட்க அப்போதுதான் தாடகையின் வரலாற்றை சொல்லி தாடகை வருவது போரிடுவது தாடகை அழிவது ஆக மொத்தம் இந்த படலத்தில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் தாவும் மா புகை தழுவு சோலை கண்டு இதுதான் நாம் அங்கே நிறுத்தின அந்த வரி தாவும் மா புகை தழுவு சோலை கண்டு யாவது ஈது என்றான் எவர்க்கும் மேல் நின்றான் இது என்ன என்று கேட்டவுடன் அது என்ன என்பதை முனிவர் வர்ணிக்கிறார் திங்கள் மேவும் சடைத்தேவன் மேல் மாறவேள் இங்கு நின்று எய்யவும் எரி தரும் நுதல் பொங்கு கோபம் சுட பூளைவி அன்னதன் தன் அங்கம் வெந்து அன்று தொட்டு அனங்கனே ஆயினான் என்ன சொல்கிறார் அப்பா உனக்கு தெரியுமா நிலாவை தன்னுடைய ஜட்டாமுடியில் கொண்டிருக்கக்கூடியவர் திங்கள் மேவும் ஷடை அதை கொண்டவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் திங்கள் மேவும் ஷடைத்தேவன் மேல் மாறவேள் மாரவேள் என்பது மன்மதன் அந்த மன்மதன் இங்கு நின்று எய்யவும் இந்த இடத்துலதான்பா நின்று அம்பு போட்டான் அவன் அம்பை நாணேற்றி அவர் மீது எய்யவும் அது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது எரி நுதல் எரி தரும் நுதல் தன்னுடைய நுதல் விழி நுதல் என்றால் நெற்றி நெற்றிக் கண் நுதல் விழி என்பது நெற்றிக்கண் எரி தரும் நுதல் விழி அந்த நுதல் விழியை திறந்த உடனே அதிலே இருந்து நெருப்பு வந்தது எரியை தரக்கூடிய நெருப்பை தரக்கூடிய நுதல் விழி பொங்கு கோபம் சுட தன் மீது அவன் அம்பு போட்டவுடன் அதனால் கோபம் வந்து அந்த கோபத்தில் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்து பூளைவி அன்ன தன் அங்கம் வெந்து அவருடைய நெற்றியிலே இருந்து பிறந்த அந்த நெருப்பு அந்த நெருப்பு வந்து இவன் மேல விழுந்த உடனே என்னாச்சு பூழப்பூ மாதிரி மென்மையான உடல் இவனுடைய உடல் இந்த மன்மதனின் உடல் மிக மென்மையானது பூளைப்பூ என்பது மிக மென்மையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் மென்மையாக இருக்கும் அந்த பூளைப்பூ மாதிரி பூளை வி வி என்பது மலர் பூளை மலர் அன்ன அது போன்ற தன் அங்கம் வெந்து அந்த நெருப்பு பட்ட உடனே அப்படியே அங்கம் வெந்து போச்சு அங்கம் உதிர்ந்து போச்சு வெந்து போன அந்த அங்கம் உதிர்ந்து போச்சு அதனால என்னாச்சு அவனுக்கு உடல் இல்லாமல் போயிற்று அங்கம் என்பது உடல் அவன் அன்று தொட்டு உடல் இல்லாதவன் ஆனான் அனங்கன் ஆனான் அன் அங்கன் வித்தவுட் அங்கம் வித்தவுட் உடல் அதுதான் அனங்கன் அன்று தொட்டு அனங்கனே ஆயினான் என்று அந்த கதையை சொல்கிறார் அனங்கன் ஆனானே இந்த இடத்தில்தான் நின்று அவன் சிவபெருமான் மீது அம்பு போட்டான் மாறவேள் என்பது மன்மதனை குறிக்கக்கூடிய பெயர் வேள் என்றால் விரும்பத்தக்கவன் வேள் சொல்லுக்கு வேட்கை வேட்கை என்பது வேண்டும் என்கிற அவா அதுதான் ரூட்வர்ட் வேள் என்றால் விரும்பத்தக்கவன் விரும்பத்தக்க அழகுடையவன் மன்மதன் ரொம்ப அழகு என்றுதானே கணக்கு அதனால் விரும்பத்தக்க அழகுடையவன் அல்லது விரும்பத்தக்கவன் ஏன் விரும்பத்தக்கவன் லௌகீகத்தில் உலகியலில் மன்மதன் வேண்டும் மன்மதன் இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய அந்த நுட்பம் ஆணும் பெண்ணுமாக வாழக்கூடிய வாழ்க்கை அது மனிதர்கள் மாத்திரம் அல்ல மானுடைய இனம் மாத்திரமல்ல எந்த இனமாக இருந்தாலும் அந்த இனம் பல்கி பெருகுவதற்கு மன்மதனுடைய அந்த தேவை ஆகவே அவன் விரும்பத்தக்கவன் விரும்பக்கூடியவன் விரும்பத்தக்க அழகு கொண்டவன் வேள் மாறன் என்று சொன்னாலும் இடையினரா போட்டால் அது மன்மதனை குறிக்கும் இங்கே மாறவேள் என்று இரண்டும் சேர்ந்து வருகிறது மன்மதன் என்பதை கூட மனத்திலே இருந்து பிறந்தவன் என்பதுதான் இந்த மனத்தை வெண்யுச்ச அதுதான் மதனம் செய்தல் என்றால் கடைதல் சமுத்திர மந்தனம் அதுவும் கூட கடைதல் அப்போ இந்த மதனம் செய்யும் போது அதிலே இருந்து வரக்கூடியவன் மனத்திலே இருந்து உள்ளே இருந்து வரக்கூடிய ஆசைகளின் பிரதிபலிப்புதான் மன்மதன் அதனால அவனுக்கு மன்மதன் அது மாத்திரமில்ல அவன் மகாவிஷ்ணுவினுடைய மனத்திலே இருந்து பிறந்தவன் அதனால மன்மதன் என்று அதற்கு ஒரு கதை உண்டு இந்த மாறன் என்கிற பெயரும் கூட அதனோடு தொடர்பு கொண்டதுதான் மாற என்கிற அந்த சொல்லுக்கு இரண்டு விதமான பொருள்கள் நமக்கு பரிச்சயமான இரண்டு பொருட்கள் மார்பு என்று சொல்கிறோம் நெஞ்சு மனம் என்பது மார்பு என்று அங்கே செஸ்ட் என்பதற்கு போகிறது அப்போ மார் என்பது மனம் மாறன் என்றால் மனத்திலே இருப்பவன் மனத்திலே இருப்பவன் மாறன் அதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு மாரணம் என்றால் மரணம் அதுதான் மரணம் என்று வரும் மாரணம் என்றால் அழிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசையை ஏற்படுத்தி அழிவை நோக்கி செலுத்துபவன் உலகியல் அழிவை நோக்கி செலுத்துபவன் ஆகவே அவன் மாறன் என்றும் சொல்லுவார்கள் மாறவேள் என்பது அந்த மன்மதனை குறிக்கக்கூடிய பெயர் மன்மதன் இங்கே நின்று அம்பு போட்டான் அவன் எரிந்து போனான் இந்த பூளைப்பூ என்பது மிகச் சிறியதாக வெள்ளையாக இருக்கக்கூடிய பூ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூடைப்பூவை கிராமப்புறங்களில் பொங்கல் விழாவிலே பயன்படுத்துகிறார்கள் இப்போதும் கூட பொங்கல் திருவிழாக்களில் பயன்படுத்துவார்கள் அதனால் அதற்கு பொங்கல் பூளை என்று கூட பெயர் உண்டு ஏர்வாலேட்டா என்பதுதான் அதனுடைய பொட்டானிக்கல் பெயர் சிறு பூளை பூ கீரை சிறு கண் பீழைப்பூ கண்பீளை பூ என்றெல்லாம் இதற்கு மாற்று பெயர்கள் உண்டு மிகவும் லேசாக இருக்கும் அவ்வளவு லேசாக இருக்கக்கூடிய உடலை படைத்தவன் என்பது மன்மதனுக்கான அடையாளம் மன்மதன் எரிந்து போனான் அங்கங்கள் உதிர்ந்த இடம் ஆகவே இது அங்கன் ஆசிரமம் இங்கே உதிர்ந்தது காமன் ஆசிரமம் இந்த இடத்திற்கு காமனாசிரமம் என்று பெயர் இது அங்க நாடு ஏனென்றால் அவனுடைய அங்கங்கள் உதிர்ந்த இடம் என்பதனால் அது அங்க நாடு சோலை பகுதி அவன் வந்து நின்று அம்பு போட்ட இடம் அவன் முதிர்ந்து போன இடம் என்பதனால் இது காமனாசிரமம் இங்கேதான் சிவபெருமான் தவம் செய்தார் சிவபெருமான் தவம் செய்த போதுதானே அவன் வந்து அம்பு போட்டான் ஆகவே இங்கே சிவபெருமான் தவம் செய்தார் என்பதனால் இதற்கு ஆதியில் என்ன பெயர் ஸ்தானுவாசிரமம் ஸ்தானு என்பது சிவபெருமானுக்கான பெயர் நிலையாக நின்று அவர் தவம் செய்தார் என்பதனால் ஸ்தானுவாசிரமம் இது காமநாசிரமம் என்று அந்த காமனாசிரமத்து கதையை சொல்கிறார் வாரணத்து உரிவையான் மதனனை சினவு நாள் அதே கதை தொடர்கிறது வாரணத்து உரிவையான் உரிவை என்பது தோல் வாரணம் என்பது யானை யானை தோலை போர்த்து கொண்ட கஜசம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் யானை தோலை போர்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா மிக அற்புதமான கஜசம்ஹார எல்லாம் நம்முடைய திருக்கோயில்களில் உண்டு கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே பேரூர் என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது அந்த பேரூர் சிற்பங்கள் திருக்கோயில் தூண்களிலே காணப்படக்கூடிய சிற்பங்களில் ஒரு அழகான கஜசம்ஹார மூர்த்தி அப்படி அந்த யானை தோலை போர்த்து கொண்டு நிற்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தி வாரணத்து உரிவையான் சிவபெருமான் மதனனை சினவு நாள் மதனன் என்பதும் மன்மதனை குறிக்கக்கூடியது மதனன் என்றும் சொல்லலாம் மதனன் என்றும் சொல்லலாம் நாகரி லிபியில் சொல்வதாக இருந்தால் இரண்டாவது அதுவும் மதனன் என்பதும் மன்மதனை குறிக்கும் மதனம் என்றால் கடைதல் என்று பொருள் கடைந்ததால் வருபவன் மனத்தை கடைவதனால் வருபவன் அதனால் மதனன் மதனன் என்று என்கிற போது மதற்பை தரக்கூடியவன் மதம் அந்த மதற்பை தரக்கூடியவன் எவ்வனம் இளமை ஆசை காமம் இதெல்லாம் ஒரு வகையான மதப்பை தரும் அந்த மதப்பை தரக்கூடியவன் என்பதனால் அவனுக்கு மதனன் என்று பெயர் கழிப்பை தரக்கூடியவன் மகிழ்ச்சியை தரக்கூடியவன் அந்த மகிழ்ச்சியும் மதத்திற்குத்தான் அடிகோலும் ஆகவே மதனன் மதனனை சினவு நாள் அவனை கோபத்தோடு அழித்த அந்த நாள் ஈரம் அற்று அங்கம் இங்கு உகுதலால் அப்படியே அவனுடைய உடல் ஈரப்பசையெல்லாம் போய் அந்த நெருப்புல காய்ந்து போனான் உலர்ந்து போனான் ஈரம் இல்லாமல் போய் அப்படியே அங்கங்கள் உதிர்ந்தன இவனெல்லாம் அங்கநாடு நாடு இதுவும் அக்காரணக்குறியுடை காமன் ஆசிரமே அவன் இங்கே உதிர்ந்ததனால் அவனுடைய பெயரால் அந்த காரணத்தால் இது காமன் என்று அழைக்கப்படுகிறது இது அங்கநாடு என்று அழைக்கப்படுகிறது ஆரணத்து உரையுழாய் ஆரணம் என்பது இந்த இடத்தில் வேதத்தை குறிக்கிறது வேதம் உரையக்கூடியவனே ராமனை பார்த்து விஸ்வாமித்ரர் சொல்கிறார் அப்பா வேதம் உரையக்கூடியவனே வேதங்கள் எல்லாம் தான் இருக்கின்றன ஆரணத்து உரையுளாய் இந்த தொடரையும் இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஆரணத்து உறையுள் என்றால் வேதங்கள் உறையக்கூடிய இடம் இல்லை ஆரணத்துறை துறை என்றால் நமக்கு தெரியும் நதிகளிலே துறைகள் இடம் ஆரணத்துறை வேதத்தின் இடம் வேதம் உரைகிற இடம் எப்படி பிரித்தாலும் பொருள் ஒன்றாகத்தான் கிடைக்கும் ஆரணத்து உரையுழாய் அங்க நாடு இதுவும் அக்காரண குறியுடை காமன் ஆசிரமே இதுதான் அந்த காமன் ஆசிரமம் என்று அடையாளம் காட்டுகிறார் அந்த காமன் ஆசிரமத்திற்கு சித்தாசிரமம் என்றும் ஒரு பெயர் உண்டு அதற்கு என்ன காரணம் என்பதுதான் அடுத்த பாட்டு பற்று அவா வேரொடும் பசையற பிறவி போய் முற்ற வால் உணர்வு மேல் முடிகினார் அறிவு சென்று உற்றவானவன் இருந்து யோகு செய்தனன் எனின் சொற்றவாம் அளவதோ மற்றும் இதன் தூய்மையே அப்பா இந்த இடத்தினுடைய தூய்மையை வார்த்தையாலே சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது என்றால் யோகு செய்தனன் இங்கே உட்கார்ந்து தவம் செய்தார் ஒருவர் அப்படி தவம் செய்தவர் யார் பற்று அவா வேரோடும் பசையற லௌகீக பற்றுகள் ஆசைகள் எல்லாம் வேரோடு ரூட் அப்படியே வேரோடு கிள்ளி எழி எரியப்பட்டு வேரோடு கிள்ளி எறிதல் கூட இல்லை கல்லி எறிதல் என்பார்கள் அந்த வேரோட கீழேந்து சேர்த்து எடுக்கணுமா ரமண மகரிஷி சொல்லும் போது அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து இந்த அகந்தைங்கிற ஒரு கிழங்கு டியூபர் இருக்கே ரூட் டியூபர் என்பார்கள் சில காய்கறிகள் வேர்ல அது தடித்து அங்க கார்போஹைட்ரேட் சேர்ந்து சேர்ந்து அது கிழங்காக நமக்கு கிடைக்கும் அதுதான் கிழங்கு கிழங்கு என்பதே மண்ணுக்கு அடியிலே வேரிலே அந்த கிழங்கு சேர்ந்து இருப்பதுதான் உருளை கிழங்கு என்றால் அந்த வேர் உருளை உருளையாக இருக்கும் அந்த வேர் எடுக்கும் போது என்னாகும் கல்லி எடுக்க வேண்டும் முழுமையாக கீழே இருந்து எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காம கொஞ்சம் விடுபட்டா கூட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது முளைத்து செடியாக வரும் இந்த அகந்தை அகம்பாவம் என்பதும் அப்படித்தான் முழுசா எடுத்துடணும் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சு விட்டா அது மறுபடியும் பெரியதாக வந்துவிடும் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து இப்போ மிகப்பெரிய தவசீலர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பற்று அவா வேரோடும் பசையர் அதை வேரோடு சேர்த்து எடுத்து பிறவி போய் முற்ற அந்த பிறவியினுடைய முற்று எங்கே பிறவி நிறைவேறுகிறது அதனுடைய நிறைவு எங்கே என்றால் இனிமேல் இந்த மனித பிறவி மட்டுமில்லை இந்த உடல் பிறவி இல்லை என்கிற நிலை எப்போதென்றால் அந்த பற்று விட்டு ஆசைகளை விட்டு அவாவை விட்டு எல்லாம் வேரோடு அந்த அகந்தையை எடுத்து விட்டு அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த தவசிகள் உணர்வு மேல் முடிகினார் அவர்களுக்கு மெய் உணர்வு வரும் மெய் அறிவு அதுதான் மெய் ஞானம் வால் உணர்வு என்பது இங்க வால் என்பது மெய் உண்மையான அப்சல்யூட் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை மெய் உணர்வு வால் உணர்வு மேல் முடிகினார் அந்த மெய் உணர்வு வந்தவுடன் அவர்கள் முழுமையாக அந்த பரம்பொருளை நாடுவார்கள் அவர்களுக்கு அதற்கு மேல இந்த லௌகீகம் இந்த பற்று இந்த தேகப்பற்று எதுவும் கிடையாது வால் உணர்வு மேல் முடிகினார் அறிவு சென்று அந்த வால் உணர்வு ஞானத்தினால் அந்த அறிவு எங்க போகும்னா அது சிவனிடத்தில் போய் நிற்கும் சிவனுக்கு ஞானகாரகன் என்று பெயர் ஞானத்தினால் அடையக்கூடிய சிவ வாழ் உணர்வு மேல் முடிகினார் அறிவு சென்று உற்றவானவன் அந்த சிவபெருமான் இங்கே இருந்து யோகு செய்தனன் எனின் புனிதமான தவசிகள் எங்கே போய் சேர்கிறார்கள் என்றால் சிவனிடத்தில் சேர்கிறார்கள் அந்த சிவனே இங்கே இருந்து யோகு செய்தான் என்றால் சொற்றவாம் அளவதோ மற்றும் இதன் தூய்மையே இதனுடைய தூய்மையை சாதாரணமாக வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா என்று அவ் அந்தணன் எம்பலும் வியந்து அவ்வையின் சென்று வந்து எதிர் எழும் சென்னறி செல்வரோடு அன்று உரைந்து கமநாட்டாழ்வார் இப்பத்தான் அவர்களை தங்க வைக்கப் போகிறார் இதுவரைக்கும் அவர்கள் தங்கல வால்மீகி சரையு நதிக்கரையில தங்கினார்கள்னு சொன்னார் கமநாட்டாழ்வார் சரையுவை தாண்டினார்கள் அப்படி தாண்டி வரும்போது அந்த காமநாசிரமத்தை பார்க்கிறார்கள் காமநாசிரமத்தை பற்றி விவரிக்கிறார் காமநாசிரமத்தை பார்த்து கொண்டே வருகிறார்கள் வந்தவர்கள் எதிர் எழும் சென்னரி செல்வரோடு பிற தவசிகள் அந்த காட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த சித்தாசிரம பகுதியிலே பிற தவசிகள் இருக்கிறார்கள் பிற முனிவர்கள் அவர்கள் வந்து இவர்களை சந்திக்கிறார்கள் எதிர் எழும் சென்னரி செல்வர் அற்புதமான செம்மையான நெறியிலே இருக்கக்கூடிய அந்த செல்வர்கள் வந்து அவர்களோடு அன்று உறைந்து அந்தணன் இயம்புதலும் விஸ்வாமித்திரர் சொல்ல அப்படியா இந்த இடமா என்று வியந்து அதை பார்த்து அவ்வையின் சென்று அந்த பகுதி வழியாக சென்று வந்து எதிர் எழும் சென்னரி செல்வரோடு அன்று உறைந்து அடுத்த நாள் காலை என்ன நடக்கிறது அலர் கருதி அலர் கதிர் பருதி மண்டலம் அலர்ன விரிதல் சூரியன் சூரிய மண்டலம் சூரியனுடைய கதிர்கள் அந்த கதிர் மண்டலம் மண்டலம் தொகுப்பு சூரிய கதிர்களின் மண்டலம் அலர் அப்படி விரிந்த போது சூரியன் மெல்ல எழுந்து அதன் பின்னர் சூரியனுடைய கதிர்கள் விரிந்த போது அதாவது அன்றைக்கு பகல் தொடங்கும் போது அகன் குன்றின் நின்று இவர சூரியன் கீழே இருந்து எழுகிறதுன்னு சொல்வோம் பார்க்கும் போது உதிக்கிற சூரியன் மெல்ல எழுந்து அப்படி மலை மேல ஏற மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிற சூரியன் அப்படியானால் கீழே இருந்து அந்த சூரியன் மேலே எழ எழ அந்த காலை பொழுதில் அலர் கரு கதிர் பருதி மண்டிலம் அகன் குன்றின் நின்று இவர அந்த மலை உச்சிக்கு அந்த சூரியன் ஏறிக்கொண்டிருக்கும் போது நண்பகலுக்கு முன்னால் அந்த பகல் பொழுதில் சுடு சுரம் குறுகினார் சுரம்னு சொன்னா வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதி ஜுவரம் என்பதுதான் சுரம் என்றாகிறது ஜுவரம் என்றால் வெப்பம் அந்த ஜுவரம் சுரம் எந்த நிலம் வெப்பமான பகுதியாக இருக்கிறதோ அதற்கும் சுரம் என்றுதான் பெயர் செங்கல்பட்டுக்கு பக்கத்திலே திருவடி சூலம் என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது தேவார பாடல் பெற்ற தலம் இப்போதைய காலகட்டத்தில் அதை திருவடி சூலம் சூலம் தான் இருக்கணும் சிவபெருமான் சூலம் என்று நினைத்து விட்டோம் அந்த இடத்திற்கு உண்மையான பெயர் இலக்கிய பெயர் திரு இடைச்சுரம் இந்த பக்கத்துல ஊர் அந்த பக்கத்துல ஊர் நடுவுல வெப்பமாக இருந்த பகுதி அதுதான் திரு இடைச்சுரம் அந்த திரு இடைச்சுரம் என்பது திருவடி சூலம் என்று ஆகிவிட்டது இவர்கள் போகும்போது அன்றைக்கு பகல் பொழுதில் ஒரு வெப்பமான பகுதியை கொஞ்சம் பாலையாக இருக்கக்கூடிய பகுதி நிலம் திரிந்தால் அது பாலை வெப்பத்தினால் நிலம் திரிந்து பாலையாக இருக்கிறது ஓர் சுடு சுரம் குறுகினார் அந்த சுரம் என்று இருக்கக்கூடிய ஒரு பாலையான பகுதி பார்ச் லேண்ட் என்று சொல்லலாம் மரங்கள் எல்லாம் அப்படியே பட்டுப்போய் பாலை நிலமாக இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கிறார்கள் குறுகினார் என்றால் சென்றார்கள் அணுகினார்கள் பருதி வானவன் நிலம் பசை அறப்பருகுவான் விருது மேற்கொண்டு உலாம் வேனிலே அல்லது ஓர் வேறு இன்மையால் எரி கடவுளும் கருதின் வேம் உள்ளமும் காணின் இந்த நிலம் எப்படி இருந்தது அந்த வெப்பமான நிலம் எப்படி இருந்தது என்பதுதான் இந்த வர்ணனை மேல சூரியன் முன்னால பாட்டிலேயே சொல்லிட்டார் சூரியன் அப்படி எழுந்து மலை உச்சிக்கு போகிற நிலைமை பருதி வானவன் நிலப்பசை அறப்பருகுவான் சூரியன் அப்படி மேல போற சூரியனுக்கு தாகம் தாகத்துல நிலத்தினுடைய ஈரத்தை எல்லாம் பருகுவான் அந்த நிலத்தின் ஈரத்தை பருகுவதற்காக அப்படி மேல போறானான் அப்படி மேல போகும்போது என்ன நான் உன்னுடைய ஈரத்தை எல்லாம் பருகி விடுவேன் என்று அந்த வெற்றியோடு போகிறான் உன்னுடையதை நான் கொள்வேன் உன்னுடைய ஈரப்பசையை நான் கொள்வேன் என்கிற அந்த வெற்றியோடு போகும்போது பருதி வானவன் நிலம் பசை பருகுவான் விருது மேற்கொண்டு அந்த வெற்றியோடு அப்படி போய் அந்த வெற்றியில உலா வருகிறான் உலாவும் என்பதுதான் இங்க உலாம் என்று ஆகிறது விருது மேற்கொண்டு உலாவும் உன்னுடைய ஈரப்பசையை நான் பருகி விடுவேன் என்கிற வெற்றியிலே சூரியன் உலாவுகிற வேனிலே அல்லது வேனில் என்பது கோடைக்காலம் கோடை காலமே இல்லாம வேற பருவம் இல்லை அந்த ஊர்ல அந்த இடத்துல அந்த பகுதியில வெறும் கோடைதான் சில ஊர்களை பார்த்து சொல்வார்கள் இல்லையா வி ஹாவ் ஒன்லி சம்மர் என்பார்கள் வருடத்தில் ஆறு வகையான ருத்துக்கள் ஆறு வகையான பருவங்கள் இருப்பதாக கணக்கு சிக்ஸ் சீசன்ஸ் ஆனால் சில இடங்களுக்கு ஒன்லி சம்மர் அண்ட் ஒன்லி சம்மர் என்பார்கள் அந்த மாதிரியே அந்த இடம் அந்த சுரம் எப்படின்னா வெறும் வேனில் வேனில் அல்லது ஓர் இருது வேறு இன்மையால் இருது என்பது ருது ருது என்பதுதான் இங்கே இருது அந்த மொழிக்கு முதலாக ரகரம் வராது என்பதனால் ருத்து என்பது தமிழில் இருது எப்படி ராமன் என்று வராமல் இராமன் என்று வருகிறதோ இங்கே இருது என்று வருகிறது வேனிலே அல்லது ஓர் ருது வேறு இன்மையால் வேறு பருவமே இல்லை வேற சீசனே இல்ல உன்லி வேனில் என்பதனால் அந்த இடம் எப்படி இருக்கிறது எரி கடவுளும் கருதி அக்னி தேவன் இருக்கானே எரி சுடர் கடவுள் என்பது அக்னி தேவன் அந்த அக்னி தேவன் இந்த நிலத்தை நினைத்து பார்த்தால் உள்ளாமும் எரிச்சுடர் கடவுளும் உள்ளாமும் அந்த கடவுள் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்கே அக்னி தேவனுடைய உள்ளம் அந்த உள்ளம் கூட வெந்து போகும் கருதின் வேம் அக்னி தேவன் தன்னுடைய உள்ளத்தினால் இந்த இடத்தினை நினைத்து பார்த்தால் அந்த உள்ளம் வெந்து போகும் வேம் என்பது வெந்து போதல் வெந்து போதல் தான் வேம் என்று வருகிறது அது வேகும் வேகும் வேம் என்றாகிவிட்டது அக்னிதேவனுடைய உள்ளமும் வெந்து போகும் காணின் வேம் நயனமும் ஒருவேளை அக்னிதேவன் வந்து நின்னு அப்படி பார்த்தா அந்த இடத்தனா அவனுடைய கண்ணும் வெந்து போகும் அக்னி தேவனுக்கே அந்த கத்தினா மற்றவர்களுக்கு நிலைமை என்ன அந்த இடம் எவ்வளவு வெப்பமான இடமாக அது இருந்தது எல்லாம் வெந்து போகக்கூடிய வெப்பமான இடம் படியின் மேல் வெம்மையை பகரினும் பகரும் பகரும்னா முடியவேம் படினா நிலம் அந்த நிலத்தின் மேல இருந்த வெம்மையை யூ வாண்ட் டு டிஸ்கிரைப் எவ்வளவு வெப்பமாக இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ணணும் மிஸ்டர் கம்பர் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுகிறீர்களா என்று யாரோ கேட்டால் ஒருவேளை நாமே கேட்கிறோம் அக்னி தேவனே வெந்து போவான் அந்த இடம் எப்படி இருந்தது கொஞ்சம் கேன் யூ டிஸ்கிரைப் ஃபர்தர் அப்படின்னு கேட்டா இப்ப கம்பர் சொல்கிறார் படியின் மேல் வெம்மையை பகறினும் அத வார்த்தையில தான் சொல்ல போறோம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தீனா நாக்கு வெந்து போகாதும்பார்கள் நெருப்புன்னு சொன்னா நாக்கு வெந்தா போகும் போகாது இல்ல ஆனால் இந்த இடத்தினுடைய வெப்பத்தை நாக்கினால் சொன்னால் பகரும் நா முடிய வேம் எந்த நாக்கு சொல்கிறதோ அந்த நாக்கு முழுசா வெந்து போகும் முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம் சரி இது பகல் நேரத்துல இரவு நேரத்துல இரவு வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சுதானே போகும் ஆனா இந்த இடத்த இரவு மூடும் இருள் மூடும் அந்த இருளும் வெந்து போகும் அந்த இரவும் வெந்து போகும் முடிய மூடு இருளும் வான் முகடும் இதை மூடுகிற வானம் இருக்க நிலத்திற்கு வானம் அப்படி மூடி இருக்கிற இருக்கிறதுன்னு கணக்கு அதனாலதான் வானத்திற்கு அம்பரம்னு பேரு அம்பரம்னு ஆடைன்னு அர்த்தம் ஏன் வானத்திற்கு அம்பரம்னு பேருனா இந்த பூமிக்கு அது ஆடையாக இருக்கிறது அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா நந்தகோபாலனுடைய மகன் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடினாளா இல்லையா அங்க என்ன நந்தகோபாலன் எதை தருகிறான் அம்பரமே தண்ணீரே ஷோரே எங்களுக்கு சோறு தருகிறான் தண்ணீர் தருகிறான் எங்களுக்கு ஆடை தருகிறான் ஆல் ஆர் பேசிக் ரிகர்மெண்ட்ஸ் ஆர் பீங் சாட்டிஸ்பைடு அம்பரம் ஊடு அறுத்து அதே பாசுரத்துல ஆண்டாள் பாடுவா அம்பரம் ஊடு அறுத்துனா அந்த அம்பரமாக இருக்கக்கூடிய வானத்தை கிழித்து எழுந்த திருவிக்கிரமன் அப்ப அம்பரம் என்று வானத்திற்கு பெயர் வந்ததற்கு காரணம் அது பூமிக்கு ஆடையாக இருக்கிறது இட் ட்ரேப்ஸ் ஓவர் தி பூமி இப்போ அப்படி மூடக்கூடிய வான் முகடு இருக்கே முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம் அதுவும் வெந்து போகும் விடியுமேல் வெயிலும் வேம் இரவு நேரத்துல இருட்டு வெந்து போச்சு அப்படி வெந்து போனதுனால தான் பகல் வந்தது இருட்டு வெந்து போன உடனே ஆகும் அது இல்லாம போகும் அப்போ பகல் வந்தது பகல் வந்தவுடனே மேல வெயில் வருகிறதா இல்லையா சூரியன் அந்த சூரியனும் வெந்து போவான் விடியுமேல் வெயிலும் வேம் மழையும் வேம் இங்க மழை பெய்தால் அந்த மழையும் வெந்து போகும் மின்னினோடு இடியும் வேம் மின்னல் இடி எல்லாம் வெந்து போகும் என்னில் வேறு யாவை வேவாதவே இந்த இடத்துல வெந்து போகாதது எது எல்லாம் அவ்வளவு வெப்பம் அந்த வெப்பத்தில் எல்லாம் வெந்து போகும் விஞ்சு வான் மழையின் மேல் அம்பும் வேலும் பட செஞ்செவே செருமுகத்து அன்றியே திறன் இலா வஞ்சர் தீவினைகளால் மான மா மணி இழந்து அஞ்சினார் நெஞ்சுபோல் என்றும் அறாது பெரியோர்களே இந்த பாடல்கள் எல்லாம் ஏதோ ஓர் இடத்தை விவரிப்பது போல நமக்கு தோற்றம் தரலாம் ஆனால் பெரும் கவிஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது இடையிடையே அவர்கள் தரக்கூடிய தகவல்களில் தான் தெரியும் ஒரு காட்சியை வர்ணிக்க வேண்டும் அந்த காட்சியில என்னெல்லாம் இருக்கிறது அவர்கள் நடந்தார்கள் அந்த இடத்தை பார்த்தார்கள் அந்த இடம் வெப்பமாக இருந்தது இது மியார் டிஸ்கிரிப்ஷன் ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷனை சொல்லும் அதற்கு ஏதோ சில ஓவைகளை கொண்டு வந்து பொருத்துகிறார்களே அப்போதுதான் இந்த கவிஞர்களுடைய உள்ள கிடக்கை நமக்கு புரியும் இந்த காட்சி அல்ல பிரதானம் இந்த கதை அல்ல பிரதானம் இந்த கதைக்கும் காட்சிக்கும் உள்ளே ஊடாக வேறு ஏதோ இருக்கிறது அதைத்தான் பாரதி பாடினார் அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார் காவியம் கற்பது பெரிதல்ல உள்ளே இருக்கிற அந்த கவி உள்ளம் கம்பர் இந்த இடம் வெப்பமாக இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு வேறு ஏதோ ஒரு கருத்தை கொண்டு வருகிறார் வானத்திலிருந்து மழை பெய்கிறது வான் மழையின் மேல் வானத்திலிருந்து மழை என்று சொல்ல வேண்டும் வானத்திற்கு விஞ்சுவான் என்று சொல்கிறார் விஞ்சுவான் என்றால் மேலே இருக்கிற வான் விஞ்சி இருக்கிற வான் எல்லா பூதங்களை காட்டிலும் பஞ்சபூதங்களிலேயே மேலே உபரியாக இருக்கக்கூடியது அதற்கு உபரியனே பெயர் உபரியாக இருக்கக்கூடிய வானம் அதனாலே அது விஞ்சுவான் அந்த வானத்திலே இருந்து மழை பெய்கிறது விஞ்சுவான் மழையின் மேல் அந்த மழை போல போர்க்களத்தில் அம்பு மழை சரமழை சரமழை என்றுதானே சொல்வார்கள் அந்த சரமழை அம்பும் வேலும் பட எப்படி மழை பெய்தால் வேகமாக பெய்யுமோ அதை போல அம்பும் வேலும் வந்து தாக்க தாக்க செஞ்சவே செருமுகம் செருமுகம் என்பது போர் முகம் அந்த போர் முகத்தில் எவ்வளவு அஸ்திரங்கள் வந்து தாக்கினாலும் எவ்வளவு வேகமாக அது வந்து தாக்கினாலும் அதை எதிர்கொள்வதில் வீரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வீரர்களுக்கு அதில் பெருமை ஆனால் அப்படி இல்லாமல் அந்த போர்முகம் இல்லாமல் திறன் இலா வஞ்சர் தீவினைகளால் நேரடியாக நின்று வீரத்தோடு எதிர்த்து சண்டை போடக்கூடிய போர்முகம் இல்லாமல் வஞ்சகமாக சில சமயத்தில் வீழ்த்துவார்கள் இல்லையா அப்படி வீழ்ந்தவர்களுடைய உள்ளம் எவ்வளவு வெப்பத்தில் இருக்குமோ அப்படிப்பட்ட வெப்பம் திறன் இலா வஞ்சர் தீவினைகளால் திறன் இல்லாதவர்கள் திறன் இருப்பவர்கள் நேருக்கு நேர் மோதுவார்கள் போர்க்களத்தில் வந்து சண்டை போடுவார்கள் ஆனால் திறமை இல்லாதவர்கள் தன் நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்செக்யூராக இருக்கக்கூடியவர்கள் திறன் இலா வஞ்சர் அவர்களுக்கு வஞ்சகம் இருக்கலாம் அது திறமை இல்லை திறமை என்பதற்கும் தீசல் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அது கன்னிங் அது கேப்பபிலிட்டி இல்லை அது கெப்பாசிட்டி இல்ல இது கன்னிங்னஸ் இந்த திறன் இல்லா வஞ்சகர்கள் வஞ்சர் தீவினைகளால் தம்முடைய தீமைகளால் தீங்கு செய்து வீழ்த்தும் போது அப்படி வீழும் போது என்னாகும் ஒருவர் தோற்று போகிறார் எப்போது தோற்று போவார் இந்த தீவினையினால் இந்த வஞ்சகத்தினால் இந்த சூதினால் தோற்று போகிறார் ஆனால் அப்படி தோற்று போகும்போது என்ன போகிறது தெரியுமா அவருடைய வீரம் போகவில்லை அவருடைய மானம் போகிறது அந்த மானம் இழந்து ஐயோ என்னுடைய மானம் மை ஆனர் இஸ் லாஸ்ட் மை கௌரவம் இஸ் லாஸ்ட் போய்விட்டதே என்னுடைய மானம் இப்படி போய் தோற்று போனேனே என்று அந்த மான மா மணி இழந்து மானம்தான் அவர்களுக்கு மாமணி வெற்றி என்பது வெ போர்க்களத்தில் தோற்று போனாலும் அது வெற்றிதான் போர்க்களத்தில் தோற்று போவதனால் மானம் போகாது ஆனால் தீவினையினால் அந்த மானம் இழந்து அப்படியே துடிப்பார்கள் என்னுடைய மானம் போய்விட்டதே என்னுடைய ஆனார் போய்விட்டதே என்று துடிப்பார்களே அஞ்சினார் நெஞ்சு போல் அப்படி போகக்கூடாது அப்படி வந்து அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்று அஞ்சக்கூடியவர்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஆளானேனே என்று அஞ்சக்கூடியவர்கள் சங்க இலக்கியத்தில் ஒன்று சொல்லுவார்கள் முதுகிலே புண் பட்டுவிட்டது என்பதற்காக மானம் போய்விட்டது என்று வடக்கிருந்து அரசர்கள் உயிர் நீத்தார்கள் காட்டினால் அது தவறு ஐயோ என்னுடைய முதுகல காயம் என்னுடைய முதுகல காயம் விட்டது இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன் எனக்கு மானம் போய்விட்டது என்று வடக்கிருந்தார்கள் என்றால் அப்படி நல்ல வீரம் இல்லாமல் அந்த வீரம் குறைவுபடும் போது மானம் போகிறதே அப்படி நிலைமை வந்துவிடக்கூடாது என் மானம் போய்விட்டதே என்று அஞ்சக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களின் உள்ளம் எவ்வளவு வெப்பத்தில் துடித்திருக்கும் அந்த வெப்பத்திற்கு நிகராக இருக்கிறது அது ஆறாத வெப்பம் அது தனியாத வெப்பம் நெஞ்சு போல் அஞ்சினார் நெஞ்சு போல் என்றும் ஆறாது அரோ இந்த வெப்பம் குறையவே குறையாது எப்படி அவர்களுடைய வெப்பம் என்ன சொல்கிறார் கம்பர் இது நிலத்தை பற்றி சொல்லுவது மாத்திரமில்லை அந்த நிலத்தின் மீது வாழ வேண்டிய வாழ்க்கை தர்மத்தின் வழியிலே நேருக்கு நேர் நின்று ஒருவேளை ஒத்து வரவில்லை பிடிக்கவில்லை என்றால் நேருக்கு நேர் சொல்ல வேண்டுமே தவிர மாயாஜாலமாக அடுத்தவர்களை அழிப்பது என்பது கூடாது பின்னால வரப்போகிற யுத்தம் ராவணன் நேருக்கு நேர் நின்று எதையும் பெறவில்லை மாயாஜாலமாக போர் செய்துதான் எல்லாரையும் விரட்டினான் தன்னுடைய வரத்தை தவறாக பயன்படுத்தினார் அதுதான் மாயாஜாலம் மைட் தன்னிடத்தில் வந்தவுடன் அந்த மைட் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்க வேண்டும் என்பதை மறந்து மைட் இஸ் ரைட் என்று அதை தீவினையாக செய்தவன் குபேரனை அடித்து விரட்டி அவங்க புஷ்பக விமானம் இருந்தது புஷ்பக விமானம் இருந்ததுன்னு பாக்குறமா இல்லையா ராவணன் கிட்ட புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானத்தில் தான் சீதையை தூக்கிக் கொண்டு போனான் அதே புஷ்பக விமானம்தான் ராவணன் இறந்த பின்னால் ராமனும் சீதையும் மற்றவர்களும் ஏறி அயோத்திக்கு வந்தார்கள் இந்த புஷ்பக விமானம் யாரோட புஷ்பக விமானம் இது அல்ல ராவணனுடைய ஸ்டெப் பிரதர் குபேரன் விஸ்ரவா என்கிற முனிவருக்கு பிறந்தவன் ராவணன் அதே விஸ்ரவாவுக்கு பிறந்தவன் தான் குபேரன் அதனால தான் அவனுக்கு வைஸ்ரவணன் என்று பெயர் விஸ்ரவாவுக்கு குபேரன் பிறந்தான் ஒரு முனி மகளை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வைஸ்ரவணன் பிறந்தான் அந்த வைஸ்ரவணன் நல்ல தவம் செய்தான் தவம் செய்தவனுக்கு பிரம்மா பிரத்யக்ஷமானார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நான் எப்போதும் தர்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் அது மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்றான் தர்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்பவன் கிட்டத்தான் நிதி இருக்கலாம் பணம் யார்கிட்ட இருக்கலாம் பினான்ஸ் யார்கிட்ட இருக்கலாம்னா யார் தர்மவானோ அவன்கிட்ட இருக்கலாம் அதனால என்ன செய்தார் நவ நிதியங்களுக்கு நீ தலைவனாக இருப்பாய்னு குபேரன் கிட்ட ஹி பெஸ்ட் அவுட் எவ்ரி திங் அந்த வெல்த் எல்லாம் அவன்கிட்ட அப்படித்தான் போச்சு வடக்கு திசைக்கு கவலனாக இருப்பாய் என்று கொடுத்துவிட்டு என்கிட்ட மயன் செய்து கொடுத்த ஒரு புஷ்பக விமானம் ஏன் மயன் பிரம்மாவுக்கு செய்து கொடுத்தான்னா சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்பப்போ போய் செக் பண்ணணும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் அதனால மயன் என்ன பண்ணினா நீங்கள் போவதற்காக இதோ இந்தாருங்கள்னு ஒரு புஷ்பக விமானத்தை செய்து கொடுத்தா பட் பிரம்மா அதை யூஸ் பண்ணல அது யூஸ் பண்ணாம அப்படியே சத்தியலோகத்துல இருக்குப்பா இந்தா நீ வைத்துக்கொள் நிதியங்கள் எல்லாம் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா சரியாக செலவழிக்கப்படுகின்றனவா என்று போய் பார்த்து விட்டுவான்னு அவங்ககிட்ட கொடுத்தார் வான வீதியில அப்பப்போ குபேரன் புஷ்பக விமானத்துல போவான் இதை பார்த்தவர்கள் அரக்கர்கள் எப்படியாவது அந்த குபேரனை போல அந்த புஷ்பக விமானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய திறமை நமக்கு இருந்தால் எல்லோரையும் அடித்து வீழ்த்தலாம் என்றுதான் கைகசி என்பவளின் தந்தை கணக்கு போட்டார் தன் மகளை அழைத்தார் அந்த விஸ்ரவா இருக்கார் பார் அவர் தான் இவனுக்கு தந்தை அப்போ அவர் வழியாக ஒரு மகன் கிடைத்தால் இவனைப் போலவே அந்த மகனும் சஞ்சரிப்பான் நீ போ என்று தன்னுடைய மகள் கைகசியை அனுப்ப கைகசிக்கும் விஸ்ரவாவுக்கும் பிறந்த பிள்ளைகள்தான் ராவணனும் கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் அப்போ ராவணனுடைய ஸ்டைல் என்ன முதல்லயே சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன அவனுக்கு போ போய் அவன மாதிரி எப்படியாவது அந்த புஷ்பக விமானத்தை எடுத்து கொண்டு வந்து அடித்து பறித்து எல்லோரையும் நீ வீழ்த்த வேண்டும் அந்த புஷ்பக விமானத்தை அடித்து பறித்து குபேரனை வீழ்த்தி விட்டுத்தான் கொண்டு வந்தான் அதே போலத்தான் எப்படி சுமாலி சொல்லி கொடுத்தாரோ அதே போலத்தான் போய் எல்லோரையும் வீழ்த்துவான் மாயாஜாலத்தின் வழியாக கம்பர் யுத்தத்துக்காக சொல்லல தன்னுடைய தீவினைகளால் வஞ்சகத்தன்மையினால் அடுத்தவர்களை வீழ்த்தக்கூடியவர்கள் அப்படி வீழ்த்துவது தவறு அப்படி வீழ்ந்தவர்களுடைய உள்ளம் இதோ இங்கே பொங்கிக் கிடக்கிறதே இந்த நிலம் போல வெப்பத்தில் எப்போதும் துடிக்கும் என்று தர்மத்தையும் அதர்மத்தையும் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை பயன்படுத்துகிறார் பேய் பிளந்து ஒக்க நின்று உலர் பெரும் கள்ளியின் தாய் பிளந்து உக்க கார் அகில்களும் தழையிலா வேய் பிளந்து உக்கவெண் தரளமும் விட அரா வாய் பிளந்து உக்க செம் மணியுமே வனம் எலாம் கவிஞர் எதை காட்ட வருகிறார் என்பதை இந்த பாடல் மேலும் விளக்கும் இந்த பாட்டினுடைய பொருள் என்ன பேய் பிளந்து ஒக்க நின்று பேய்னு ஒன்னு இருந்ததுன்னா அந்த பேய் அப்படியே பிளந்து கிடந்தா அந்த பேயினுடைய உடம்பு பிளந்து கிடந்தா எப்படி இருக்குமோ அப்படி உலர் பெரும் கள்ளியின் தாய் பிளந்து உக்க கார் அகில்கள் இந்த காட்சியை கொஞ்சம் மனத்திற்குள்ளே விஷுவலைஸ் செய்து பார்க்க வேண்டும் கள்ளி செடிகளும் கள்ளி மரங்களும் முள்ளுமுள்ளாக இருக்கக்கூடிய அந்த கேக்டஸ் ஃபேமிலி அது எங்க இருக்கும் பாலை பகுதியில இருக்கும் ஏன்னா வெப்பத்தில் வளரக்கூடியது அந்த கள்ளி அதுவே வெப்பம் தாங்காம வெடிச்சு போச்சுன்னா கள்ளி செடி கள்ளி மரம் இருக்கே முள்ளுமுள்ளா இருக்கிற கேக்டஸ் உலர்ந்த மரம் அது வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அது இன்னும் வெப்பத்துல வெடிச்சதுன்னா அப்ப அவ்வளவு வெப்பம் அப்படி வெடிச்சதுன்னா என்ன ஆகுமா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பகுதியெல்லாம் கருகி தீந்து போகும் அகில்னு ஒண்ணு இருக்கு அகில் புகை போடுவதற்கு அகில் அது கருப்பா இருக்கும் அந்த கருப்பு அகில் எங்கிருந்து வருகிறது என்று லிட்ரரி ட்ரெடிஷன் சொல்வது திஸ் இஸ் அ லிட்ரரி ட்ரெடிஷன் இந்த அகில் என்பது எங்கே இருந்து வருகிறது என்றால் கள்ளி வெடித்தால் அதிலிருந்து வருகிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் பிளான்ட் மெட்டீரியல் தான் இந்த அகில் என்பதெல்லாம் பிளான்ட் மெட்டீரியல் நெடுநாட்கள் வெப்பத்திலேயே அந்த வெப்பத்தினால் தாக்கப்பட்டு 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 அந்த செடியோ அந்த மரமோ அப்படி உடைந்து வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பாக மாறிப்போன பொருள் அகிலாக பயன்படுத்தப்படுகிறது அதனால லிட்ரரி ட்ரெடிஷன் என்ன சொல்கிறதுன்னா கள்ளி வெடித்தால் அதற்குள்ளே இருந்து அகில் கிடைக்கும் அதுதான் இங்க சொல்லப்படுகிறது உலர் பெரும் கள்ளியின் தாய் பிளந்து அது என்ன தாய்னு கேட்டா செடியா இருக்கும் போது கள்ளி அந்த கள்ளி நல்ல முற்றி கருகி போனா அது அந்த கள்ளியினுடைய தாய் உலர்ந்து போன தாய் முதியவளாக இருக்கக்கூடிய தாய் கள்ளியின் தாய் பிளந்து உக்க உக்கன்னா சிதறுதல் உக்குதல்னா சிதறுதல் தாய் பிளந்து உக்க கார் அகில்கள் என்ன இங்க கிடக்குன்னா கள்ளி செடி எல்லாம் அப்படியே வெடிச்சு போயிருக்கு அந்த கள்ளி வெடிச்சு போயிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா பேய் எல்லாம் வெடிச்சு போன மாதிரி ஒருவேளை பேய்னு ஒன்னு இருந்து அந்த பேய் உடல் எல்லாம் வெடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி கள்ளி வெடித்திருக்கிறது அந்த கள்ளியிலிருந்து சிதறிய அகில்கள் எல்லாம் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக குப்பல் குப்பலாக சிதறி கிடக்கின்றன தழை இலா வேய் பிளந்து உக்க வெண் தரளமும் திஸ் இஸ் அனதர் லிட்ரரி ட்ரெடிஷன் மூங்கிலே இருந்து முத்து தோன்றும் முத்து எங்கே இருந்து தோன்றும் என்று லிட்ரரி ட்ரெடிஷன் படி பார்த்தால் மூன்று இடங்கள் ஒன்று முத்து சிப்பிக்குள்ளே இருந்து முத்து தோன்றும் யானையின் மத்தகத்திலே இருந்து முத்து தோன்றும் கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு பார்த்தமா இல்லையா சிவபெருமான் யானையின் தோலை உரித்து அணிந்து கொண்டார் அப்புறம் அந்த யானை அப்படியே கீழே விழுந்து இறந்தது அப்போ அந்த மத்தகத்திலேருந்து முத்து தெரிச்சுதான் அந்த முத்தெல்லாம் எடுத்து கோத்து ஒரு மாலையாக்கி பார்வதி கிட்ட கொண்டு போய் கொடுத்தார்னு ஒரு கதை உண்டு யானையின் மத்தகத்திலே இருந்து முத்து தோன்றும் மூன்றாவது மூங்கில் இருக்கிறதே அந்த மூங்கிலின் உள் பகுதியிலே இருந்து முத்து தோன்றும் இது உண்மையா சயின்டிபிக்கா என்று கேட்கலாம் அது சயின்டிபிக்காக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது உண்டு காரணம் என்னன்னா முத்து எப்படி தோன்றுகிறது வாட் இஸ் முத்து ஆஃப்டர் ஆல் பேர் என்பது என்ன ஒரு இன்ட் முத்துச்சிப்பின்னு ஒன்னு சொல்றமே அந்த ஆயிஸ்டர் அதற்குள்ள தண்ணீர் துளி வந்து விடும்போது டிராப் விழும்போது அதனோடு கூட சேர்ந்து ஏதோ ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர் இட் கேன் பி ஈவன் அ டஸ்ட் பார்ட்டிகுல் ஏதோ ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர் அந்த தண்ணீரோடு சேர்ந்து விழுந்து விடுகிறது அதை சுற்றி அது இட் பிகம்ஸ் அன் இரிட்டன் அந்த ஆயிஸ்டருக்கு அது ஒரு இருட்டன்ட் உள்ளுக்குள்ள அது உறுத்தி கொண்டே இருக்கிறது அந்த ஆயிஸ்டர் எப்பவுமே இப்ப கண்ணுல ஏதாவது தூசு விழுந்தா கண்ணுல கண்ணீர் சுரந்து சுரந்து அந்த தூசை வெளியில் தள்ளும் இது நேச்சுரல் மெக்கானிசம் இந்த மெக்கானிசத்துல ஆகும் அந்த இருட்டன்ட்டை சுற்றி அந்த ஆயிஸ்டர் கீப் செக்ரிட்டிங் அதுக்குள்ளேந்து ஏதோ ஒரு செக்ரீஷன் வந்து எப்படியாவது அதை தள்ள முயற்சி செய்கிறது ஆனா வெளியில போக முடியல ஏன்னா இது தள்ளுவதற்கான மெக்கானிசம் இல்லை அப்போ அதை சுற்றி 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 அந்த செக்ரீஷன் அப்படியே கண்டென்ஸ் போது அதுதான் முத்தாக உருவாகிறது அதுக்குள்ள ஏதாவது ஒரு இடன்ட் போனா அந்த பேம்பூ கேன் பி செக்ரிட்டிங் சம்திங் லைக் அ பர் அதனால இது பாசிபிள் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் பார்த்து விட்டு அந்த வரிக்கு போகலாம் தழை இலா வேய்பிழந்து இப்போ மூங்கில் மூங்கில் கம்பு அந்த மூங்கில் கம்புக்கு மேல இலைகள் எல்லாம் இருக்கும் இந்த மூங்கில் ரொம்ப பழசாச்சுன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா எவ்வளவு வெப்பம் அந்த இலைகள்லாம் போயிடுது இலைகள் இல்லை எவ்வளவு வெப்பம்னா இலைகள் எல்லாம் காய்ந்து போக வெறும் அந்த மூங்கில் கம்பு மாத்திரம் அப்ப அந்த கம்பு மாத்திரம் இருந்தா அதுல ஏதாவது ஒரு இருட்டன் விழுந்து அது முத்தாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு தழை இலா வேய் பிளந்து உக்க வெண் தரளமும் அந்த மூங்கில் அப்படி வெடிச்சதுன்னா அதுக்குள்ளே இருந்து கிடைத்த வெண்முத்துக்கள் தரளம் என்பது முத்து தரளமும் விட அரா வாய் பிளந்து மணியுமே மாணிக்கம்னு ஒரு ரத்னம் உண்டு நவரத்னங்கள்ல மாணிக்கம் ஒன்று அந்த மாணிக்கம் எங்கே இருந்து கிடைக்கிறது என்றால் விஷ பாம்பிற்குள்ளே இருந்து கிடைக்கிறது நாகத்திற்குள்ளே இருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம் விட அரா அறான பாம்பு விட விஷ என்பதுதான் விட விட வெப்பம் தாங்க முடியாம பாம்பு அப்படி ஊந்து ஊந்து தானே போகும் அந்த வெப்பம் தாங்க முடியாம பாம்பு அப்படி வாய் பிளந்து விடிச்சு கிடக்க அதற்குள்ளே இருந்து வந்த மாணிக்கங்கள் இப்ப அந்த பகுதியில் என்னவெல்லாம் சிதறி கிடக்கின்றன அகில்கள் முத்துக்கள் மாணிக்கங்கள் வனமெல்லாம் அந்த காட்டுப்பகுதி முழுக்க சிதறி கிடக்கிறது மாணிக்கம் சிதறி கிடக்கிறது முத்து சிதறிக் கிடக்கிறது ஆங்காங்கே அகில்கள் அப்போ எவ்வளவு செல்வம் செல்வம்னு கணக்கு போட்டா பொருட்செல்வம்னு கணக்கு போட்டா பிஸ்கல் வேல்யூன்னு கணக்கு போட்டா மாணிக்கமும் முத்தும் கிடைக்கிறது அகில் அந்த காலத்தில் அகிலுக்கு நல்ல மார்க்கெட் அதனாலதான் மேலை நாட்டவர்கள் வந்து மேற்கு கரையில் அகில் பெற்றுக்கொண்டு போனார்கள்னு வரலாறு படிப்போம் அப்ப அந்த அகிலுக்கும் கூட வணிகச் சந்தையில் விலை உண்டு அப்ப இதெல்லாம் கிடைக்கிறதுனா அந்த இடம் நல்ல இடம்னு தானே நாம நினைக்கணும் ஆனா எந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் கம்பரிதை இந்த இடம் முழுக்க பாலையாக கிடைக்கிறது மாணிக்கம் இருக்கா முத்து இருக்காங்கிறது பெருசு இல்லப்பா மாணிக்கம் இருக்கலாம் முத்து இருக்கலாம் பொருள் வளம் தெரியலாம் கரன்சி வளம் தெரியலாம் ஆனால் செழுமையான மன வளமும் உயிர் வளமும் நீர் வளமும் இல்லையே நீர்வளம் உயிர் வளம் உயிர்ப்பின் வளம் இல்லாத இந்த இடம் அப்படியே பாலையாக கிடக்கிறது என்று அந்த இடத்தை வர்ணிக்கிறார் அந்த இடத்தில் பார்ப்பதற்கு மாணிக்கம் வேல்யூ நிறைய இருக்கிற மாணிக்கம் விலை மதிப்பில்லா முத்துக்கள் இவை இருந்தாலும் கூட அந்த இடம் காய்ந்து போன தீந்து போன இடம் அது உயிர் வாழத்தக்க இடம் அல்ல உயிர்ப்பு இருக்கக்கூடிய இடம் அல்ல என்று அந்த இடத்தை காட்டும் போதுதான் வெறும் கதையை மாத்திரம் சொல்வதற்கு கம்ப நாட்டாழ்வார் முயலவில்லை அந்த கதைக்குள்ளே எத்தனையோ செய்திகளை மடக்கி 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 மன வளம் செழிப்பதற்கான ஒரு காவியத்தை நமக்கு படைத்து தருகிறார் என்பது புரிகிறது இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்தி அடுத்த வாரம் இதே போல சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்